அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம் இந்த தொடர் வகுப்பு மூலம் கர்க்க கசடரர் அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வகுப்பு 155. இன்றைய முதல் நிகழ்வாக தொகுப்புரையை சிஆர்ஐயா வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் உள்ள இறையருளையும் இயற்கை அறத்தை நமக்கெல்லாம் தொகுத்து முறைப்பட பகுத்தளித்த வள்ளுவ பெருந்தகையையும் அவர் வழி நின்று காலம் காலமாக இதை விளக்கம் செய்து வந்த அத்துணை பெரியவர்களையும் குறிப்பாக எனக்கு வழிகாட்டியாக இருந்த சா தண்டபாணி தேசிகர், கொடிவேலி செட்டியார், வைமு கோபாலகிருஷ்ணன் ஆச்சாரியார், இந்த மூவரையும் எனக்கு அறிமுகப்படுத்திய என்னுடைய குருநாதர் பாலசுப்ரமணிய சுவாமிகள், நமக்கெல்லாம் தற்போது எளிமையின் எல்லையில் நின்று பேராசிரியர் ஞானசுந்தரம் கூறினார்கள். நமது ஐயா பரிமேழகர் பாமருக்கும் பரிமேழகர் கருத்தரங்கத்தில் ஞானசுந்தரம் கூறினார், எளிமையின் எல்லையில் நின்று இலங்கை ஜெயராஜ் ஐயா நமக்கெல்லாம் இதை விளக்கி கொண்டு பரிமேழகரோடு கைபிடித்து அழைத்துச் செல்கின்றார். இவர் அனைவர்களின் பாதங்களையும் பணிந்து வணங்கி இன்று என்னுடைய தோப்புரையை செய்ய முயற்சிக்கின்றேன். பரிமேழகருக்கு முன்பாகவே பல பேர் உரை எழுதியிருக்கிறார்கள். அவர்களில் 9 பேர்களின் பெயர் நமக்கு கிடைக்கிறது. 5 பேர்களின் உரை கிட்டத்தட்ட முழுமையாக கிடைக்கிறது. பரிமேழகர் அத்துணை பேர் உரைகளையும் உள்வாங்கி இவற்றில் முதன்மையானவர் மணக்குடவர். மணக்குடவருக்கும் முன்பாகவே பலர் இருந்திருக்கிறார்கள் என்பது மணக்குடவர் உரையின் மூலம் அறியப்படுகிறது. அத்தனை பேர்களின் உரையும் உள்வாங்கி தனது உரையை யாத்திருக்கிறார் பரிமேழகர். பரிமேழகர் 13 நூற்றாண்டைச் சேர்ந்தவர், காஞ்சிபுரத்தைச் சேர்ந்தவர், மதுரையிலும் வாழ்ந்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. பல பெருந்தொகை பாடல்கள் பரிமேழகரின் புகழை பாடுகின்றன. அதில் ஒரு பாடல் வடநூல் துறையும் தென்தமிழும் விதிமுறை பயின்ற நெறியறி புலவன், விதிமுறை பயின்ற நெறியறி புலவன் என்று பரிமேழகருக்கு ஒரு அழையை கொடுக்கிறது. புயல் புலவன் என்று திருவள்ளுவருக்கு அடைமொழி உண்டு. தெய்வ புலவாய் என்று முதல் அடைமொழி கொடுத்தவர் பரிமேழகர் வள்ளுவருக்கு. இப்பேற்பட்ட சிறப்புகளில் வாழ்ந்த பரிமேழகர் உரையை பயிலும் போது பல இடங்களில் குரலுக்காகவே மேற்கோள் காமிக்கிறார். கிட்டத்தட்ட 232 இடங்களில் தமிழ் இலக்கியங்களிலிருந்து மேற்கோள் காண்பிக்கின்றார். அத்துணையும் அவர் கற்று துறை போகிறவர் என்பதற்கு சான்று. உரைப்பாயிரம் நூலுக்குத்தான் பாயிரம் இருக்கும், உரைக்கு பாயிரம் வரைந்தவர் பரிமேழகர். அதற்கு முன்னால் ஒரு சிலர் வரைந்ததாக சாதாரணமான தேசிகர் குறிப்பிடுகிறார். ஆனால் இன்று நாம் பயன்படுத்தும் குரல் வைப்பு முறை பரிமேழகர் வைப்பு முறையை சார்ந்தது. குரல் வைப்பு முறையில் அதிகாரத்துக்குள்ளாக வேறுபாடுகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பான்மை பற்றி வழக்கு பற்றி நாம் இன்று பின்பற்றுவது பரிமேழகர் பெருந்தகை பயன்படுத்திய குரலில். அகரத்தில் ஆரம்பித்து நகரத்தில் முடிகிறது என்பது அவருக்கு முன்னோர்கள் சில பேர் அவ்வாறு கொள்ளவில்லை. ஆனால் பரிமேழகர் பெருந்தகை எடுத்து சீர்பிரித்து அதிகாரத்துக்குள் அடக்கி வைக்கிறார். உரைப்பாயிரத்திலே பொதுப்பட கடவுளை கூற வேண்டும். எந்த கடவுளை கூறுவது? மனிதன் முக்குணவயப்பட்டவன். முக்குணவயப்பட்ட மனிதனுக்கு முக்குணமுக்கும் உரிய கடவுளர்களை எடுத்து பொதுப்பட கூறுகிறார் என்று பரிமேழகர் பெருந்தகை கூறுகிறார். அறம் உவகைப்பட்டது, ஒழுக்கம் வழக்கு தண்டம். வழக்கம் தண்டமும் நாட்டுக்கு நாடு இனத்துக்கு இனம் மாறுபடும். ஆனால் அறம் ஒழுக்கம் என்பது மனித இனத்துக்கே பொதுவானது. இயற்கை அறம் பாட வந்த வள்ளுவர் பொதுமை அறம் பாடியவர். அதனால் வள்ளுவர் பெருந்தகையும் அந்த ஒழுக்கத்தை வள்ளுவர் அதனால் கூறினார் என்று எடுத்து இந்த முப்பாடையும் விவரித்து செல்கிறார். பாயிரம்
நூலுக்கு பாயிரம் என்பது மிக மிக அவசியமானது. அந்த நூலின் சாரம் முழு துருக்களையும் படித்து 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 உள்வாங்கினால் இறுதியாக நமக்கு எஞ்சியிருப்பது இந்த நான்கு அதிகாரத்துக்குள் அடைக்கிவிடலாம். இந்த நான்கு அதிகாரத்தை மட்டும் நாம் இப்போது படித்தால் போதுமா என்றால் போதாது. முழு நூலையும் படித்த பின்தான் இது போதும் என்ற உணர்வு தோன்றும், அது தானாக தோன்றும். இந்த நாலு அதிகாரத்துக்குள் அத்தனையும் அடைக்க விடுகிறார் வள்ளுவ பெருந்தகை. கடவுள் வாழ்த்து. வீடு பேறு பற்றி பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு மாறி மாறி வரக்கூடிய இந்த வாழ்க்கை சூழலிலிருந்து எவ்வாறு தப்புவது? அவனுடைய அடியை பற்ற வேண்டும். அதுதான் ஒரே வழி. நகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனன்கள் வாழறிவன் நற்றால் தொழார் என்று எத்தனை நூல்களை கற்றாலும் அதனால் ஒரு பயனும் இல்லை. வாழறிவின் தாள்களை தொழ வேண்டும். அதுதான் வள்ளுவர் வகுத்த இறை வழி. இந்த நாட்டில் மண்ணில் ஒழுக்கம் நிலை பெற வேண்டுமானால் நீர் அவசியமானது. நீர் இல்லை என்றால் அடுத்த நாளே பிரச்சனை ஆரம்பித்துவிடும். அதான் அடுத்தது வான் சிறப்பு பற்றி வள்ளுவர் கூறுகிறார். பஞ்சபூதங்களின் சேர்க்கையாக வான் சிறப்பு கூறுகிறார். பஞ்சபூதத்தையும் பாட முடியும், ஆனால் பஞ்சபூதத்தின் சேர்க்கையாக விளைவது மழை. அந்த மழையின் சிறப்பு கூறுகிறார். அடுத்தது இந்த இயற்கை அறங்களை எடுத்து சொல்ல வல்லவர்கள் நீத்தார்கள். வள்ளுவரும் ஒரு நீத்தார். வள்ளுவர் இந்த இயற்கை அறங்களை எடுத்துச் சொல்லக்கூடிய அத்தனை பெருமக்களும் நீத்தார் பெருமையில் இருக்கும். அவர்கள் பெருமையை சொல்லி மாளாது துறந்தார் பெருமை துணை கூறின் மையத்து இறந்தாரே எண்ணிக்கொண்டற்று என்பார் வள்ளுவ பெருந்தகையே. நாம் என்ன ஊற முடியும்? அடுத்தது அறன் வலியுறுத்தல். அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மரத்தனின் ஊங்கில்லை கேடு என்பார். அறம்தான் உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வம். அதை விட ஒரு பெரிய செல்வம் இருக்க முடியாது. எது அறம்? வள்ளுவத்தை முழுதாக உள்வாங்க வேண்டும். அடுத்தது இந்த பாயிரம் முடிந்தவுடன் இல்லறத்தை அறத்தை இரண்டாக இரண்டு கூறுகளாக வாழ்க்கை அறத்தை இரண்டு கூறுகளாக வள்ளுவர் வகுத்திருக்கிறார். அதில் பிரம்மச்சாரியத்தை இல்லறத்திலும் வானப்பிரசத்தை துறவரத்திலும் அடக்கியதாக உரிமையாளர் கூறுவார். இல்லறத்தில் இல்லறம் என்றால் என்ன என்று அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது என்று அங்கேயே கூறிவிடுபவர். அன்பு இருக்கிறதா? அறம் விளைகிறதா? அதுதான் இல்லறம் என்கிறார். அந்த இல்லறத்தை சிறப்புடன் நடத்த தேவை வாழ்க்கை துணை. மனைவி வேண்டும். இல்லால் இல்லாமல் விருந்தோமல் முடியாது. சிலப்பதிகாரம் கூறுகிறது பரிமேகர் பெருந்தகை. எடுத்தவுடனே இல்லறவியலில் பாயிரத்திலேயே கூறிவிடுகிறார். இல்லறவியல் தோற்றுவாயிலேயே இல்லால் இல்லாமல் விருந்தோமல் செய்ய முடியாது. வாழ்க்கை துணை நலம் தற்காத்து தற்கொண்டான் பெண்ணி தகைசான்று சொற்காத்து சோர்விழால் பெண். அத்தகைய மனைவி உறவருக்கு வாய்க்கம் பெற்றால் இல்லற வாழ்க்கை இனிதாக அமையும். மனைவி வந்து சேர்ந்து விட்டால் அடுத்தது விளைவது மக்கட்பேறு. இருவரின் அன்பில் விளைவது மக்கள் பேர். அந்த இரண்டு பேரும் செலுத்திய ஒருவரோடு ஒருவர் செலுத்திய அன்பிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு மனிதன் நகர்கின்றான். தனது மக்கள் செல்வத்தின் மீது அன்பு செலுத்துகின்றான். இது மட்டும் போதுமா? தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்தும் மண்ணுவிற்கெல்லாம் இனிது என்பார் வள்ளுவர். அன்புடைமையே இல்லறத்தின் அடிப்படை பண்பு. அன்பு வளர 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 அருளாக பரிணமிக்கிறது. இல்லறத்துக்கு சிறப்பானது அன்புடைமை, துறவரத்துக்கு சிறப்பானது அருளுடைமை. ஆனால் அன்பு இங்கு ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறது, ஆனால் அது பரிணமிக்கிறது கணவனும் மனைவியும் மக்களோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கையில் தான் அன்பாக பரிணமிக்கிறது. அடுத்து விருந்து. விருந்து என்றால் பெரியவர்களை ஓம்புவது. சொந்தக்காரங்க மாமா மச்சான் அப்படி போறது கிடையாது. அந்த காலத்துல முன்னோர்கள் வந்து முன்பன் தெரியாதவர்களுக்கு உணவிடுவதையே விருந்து என்று சொல்லில் வைத்தார்கள். விருந்தோம்பல் அதுவை வேள்வியை போல் செய்ய வேண்டும். விருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு தக்கார்க்கு உதவுதல் பொருட்டு என்பார் வள்ளுவர். விருந்தோம்பலில் இன்முகம் காட்டி இன்சொல் கூறி விருந்தை வரவேற்க வேண்டும். நோக்கக் குழையும் மணிச்சம் முகம் தெரிந்து நோக்கக் குழையும் விருந்து என்பார் வள்ளுவர். இனியவை கூறி வரவேற்க வேண்டும். அடுத்தது செய்நன்றியர். எந்த நன்றியையும் மறந்துவிடலாம், ஒருவர் செய்த நன்மையை மறக்கவே கூடாது. என் நன்றி கொன்றார்க்கும் உயுண்டாம் உயுள்ளை செய்நன்றி கொன்ற மகர்.
இதை ஆங்கிலத்தில் கிராட்டிடியூட் என்று கூறுவார்கள். இன்று சமூகத்தில் அருகி வரும் பண்புகளில் இதுவும் ஒன்று. நம் முன்னோர்கள் அனைவருக்கும் நாம் கடப்பட்டவர்கள். செய்நன்றி அறிதல். அடுத்து நன்றி அறிதலின் காரணமாக நடுவுநிலைமையிலிருந்து ஒருபோதும் தவறக்கூடாது. நடுவுநிலைமை என்ற அதிகாரத்தை இங்கே வைக்கின்றார் வள்ளுவர். வாணிகம் என்ற பொருட்பாடில் வர வேண்டிய சொல் இங்கே வருகிறது. நீதி அரசர் பரிமிழகர் அருமையாக கூறுவார். நடுவுநிலைமை பற்றி கூறிவிட்டு பிறகு சிறப்பாக அறங்கூறும் அவையை நோக்கியும் வாணிகரை நோக்கியும் கூறுவார் என்று இந்த பின்னால் வரும் ஐந்து குரல்கள் இரண்டு குரலுக்கு சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் நீதிமான்களை பற்றி பார்த்து சொல்லப்பட்டது. இளரம் தானே, இளர்வயலில் எதுக்கு நீதிமான்களும் வணிகர்களும் வருகிறார்கள்? ஒரு சமூகத்தில் இல்லறம்தான் அடிப்படை கூறும். இல்லறத்திலிருந்துதான் நீதிமான்கள் பிறக்கிறார்கள், இல்லறத்திலிருந்துதான் கற்றவர்கள் பிறக்கிறார்கள், இல்லறத்திலிருந்துதான் வணிகர்கள் பிறக்கிறார்கள். இல்லறத்திலேயே இந்த அறம் வர வேண்டும் என்ற காரணம் நோக்கி இது இல்லறவையில் வைக்கப்பட்டது நடுவு நிலைமை. இதை வைத்தவர் பரிந்தகை வள்ளுவர். அதை விளக்கி நமக்கு கூறியவர் பரிமேழகர். நடுவு நிலைமை. அடுத்தது அடக்கமுடைமை. எது அடக்கம்? மனம், மொழி, மெய் மூன்றும் அடங்கி இருக்க வேண்டும். இந்த மூன்றும் எவ்வாறு அடங்கி இருக்க வேண்டும்? அடங்கவில்லை என்ன நடக்கும்? அதைத்தான் வள்ளுவர் சிறப்பாக கூறுகிறார். அடக்கம் அமரொழுக்கும் அடங்காமை ஆறிருள் வைத்துவிடும். ஜாக்கிரதையா இருந்துக்கப்பா அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். மன, மொழி, மெய் அடக்கம் பற்றி பின்னால அஞ்சு குரலை சொல்லுவார். இதுல நாவடக்கம் பற்றி மட்டும் மூணு குரல் சொல்றார். மெய்யடக்கம் பற்றி ஒரு குரலும் மன அடக்கம் பற்றி ஒரு குரலும் மொத்தம் அஞ்சு குரல் அது. இது ஐயாவுடைய வகுப்புலேயே வந்து இது ஏன் மூணு குரல் வைக்கவும் சிந்தனைக்கு உரியதுன்னு ஐயா சொன்னாங்க. அடக்கம் வந்தாச்சு. அடுத்து ஒழுக்கம். ஒழுக்கம்னா என்ன? எதெல்லாம் விழுப்பம் தருகிறதோ ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும். உலகத்துல உயிரை விட மேலான பொருள் உண்டா? உயிர்தான் மேன்மையானது. ஆனா உயிரை விட மேன்மையான ஒண்ணு இருக்குன்னு வள்ளுவர் சொல்றாரு. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும். ஒழுக்கம் வந்தாச்சு. இந்த மூணு ஒழுக்கம் சரியா இருக்கணும். தீய ஒழுக்கத்துக்கு போகவே கூடாது. அடுத்தது இந்த மன, மொழி, மெய், இந்த மூணும் வந்து தூய்மையா இருக்கணும். அதுதான் இல்லறத்துல வந்து நமக்கு வள்ளுவர் சொல்லக்கூடிய பாடம். அதை பரிமையாளர் ரொம்ப அழகா எடுத்து காமிக்கிறார். முதல்ல எடுத்த உடனே உடல் அடக்கத்தை கொண்டு வர்றார். எது பிறனில் விளையாமை. ஏன் இந்த உடல் அடக்கம் இருக்கணும்? ஏன் இந்த காமம் என்பது அந்த உயிர்க்குணம் அது வந்து தப்பு செய்ய தூண்டும். இல்லறம் சிதைந்தால் நாடு சிதைந்து விடும். ஒரு குடும்பம் சிதைந்தால் அந்த சமுதாயம் சிதைந்து விடும். அந்த சமுதாய கட்டுக்கோப்போட இந்த ஒருவனுக்கு ஒருத்தி உடம்போடு உயிரிடை என்ன மற்ற என்ன மடந்தையோடு எம்படி நினைப்பு பின்னால் காமத்தை பல சொல்வார். அந்த இல்லறம் சிதையாமல் கொண்டு போறதுதான் பிறனில் விளையாமை. இது மனதில் தோன்றக்கூடிய குற்றம். அதனால மனசுலயே வந்து அதை நிறுத்து உள்ள விடாத அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எடுத்த உடனே பிறனில் விளையாமை சொல்றாரு. மனம் சார்ந்த குற்றங்களை சொல்லும்போது அடுத்தது பொறை உடைமை. பொறுமையா இருக்கணும். எதுவும் ஒண்ணும் ஆயிடாது. பொறுமையா எந்த பிரச்சனையா இருந்தாலும் பொறுமையா எதிர்கொள்ளும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நம்ம இகழ்வாரை பொறுத்தல் தலைங்கிறது. இந்த தாங்குதல் வச்சு நம்ம பெரிய வகுப்பு எடுக்கலாம். அவ்வளவு விஷயம் அதுல இருக்குது. பொறை உடைமை. அடுத்தது அழுக்காராமை. பொறாமை படவே கூடாது. ஒருத்தன் அப்படி பண்றான் இப்படி பண்றான் அவனுக்கு உண்டான விளைவுகளை அவன் அனுபவிப்பான். நாம அதை பார்த்து பராமப்படக்கூடாது. நாம என்றும் நடுநிலையோடு இருக்கணும். நடுநிலை தவறவே கூடாது. அறம் தவறவே கூடாது. அதுதான் வந்து அழுக்காராம். அந்த பொறாமைங்கிறது இருக்கவே கூடாது. பொறையுடைமைக்கு எதிரானது அழுக்காராம். அடுத்தது வெகாமை. அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படவே கூடாது. நண்பொருள் நடுவின்றி வேகின் குடிபொன்றி குற்றமும் அங்கே தரும். வள்ளுவர் எச்சரிக்கிறார். குடி மட்டும் குட்டி உனக்கு மாட்டிக்குவ, குடும்பமே கட்டுப்படும். நண்பொருள் நடுவென்று வேகின் இது வெகாமையில சொல்றார். அடுத்தது இருக்கிறதுலயே ரொம்ப மோசமானது. அடுத்தது மனம் முடிச்சாச்சு. சொல்லுக்கு வராரு. சொல்லுக்கு வரும்போது புறங்கூறாமை. இந்த புறம் கூறாமையை எடுத்து முதல்ல சொல்ற. அடுத்தவனை பத்தி தவறா பேசவே பேசாரு. நண்பனா இடித்துறை அவனுக்கு நேருக்கு நேரா சொல்லு. கண்ணின்று கண்ணறு சொல்லிடும் சொல்லற்க அப்படின்னு ஒரு குரல்ல வருது. அது நேருக்கு நேரா சொல்லிவிடும். அவனை வந்து பின்னால இருந்து எதுவுமே சொல்லாரு. இந்த புறம் கூறாமை. அடுத்தது பேசும்போது பயனுடைய சொற்களை பேச வேண்டும். மீன் பேச்சு, வெட்டி பேச்சு, இழிவான பேச்சு கூடாது. அறம், பொருள், இன்பம்
நகைச்சுவை வேணும் வாழ்க்கையில, கண்டிப்பா பின்னால வள்ளுவர் அதுவும் சொல்வார். ஆனா நகை என்பது இழிவான நகையாக இருக்கக்கூடாது, அது வந்து பயனில் சொல்லாமையில சொல்றார். இது மொழியில் வரும் குற்றம். அப்புறம் மொழியை பத்தி பொய் குரலை பயனில் சொல்லுதல், கடுஞ்சொல்லு நாலு குற்றம் சொல்லுவாங்க. அது ரெண்டை பத்தி பின்னால சொல்லுவாங்க, வள்ளுவர் சொல்லுவார். அடுத்தது செயல்ல வரும்போது தீவினை எச்சம். இது வந்து தீவினைங்கிறது இந்த தீ மாதிரி நம்ம பயந்துட்டு வெளியே போயிடணும். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீனும் அஞ்சப்படும்னு வள்ளுவர் சொல்வார். மனம் மொழி மெய் குற்றம் நீக்கியாச்சு, குடும்பத்துல அன்பு செலுத்தியாச்சு, புதியவர்கள் மேல நம்ம அன்போடு இருக்கோம் நம்ம. அப்புறம் இந்த ஒப்புரவு அறிதல், இந்த உலக நடையை அறிந்து உலகத்துக்கு தேவையானதை நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்ய நம்ம பங்கை நம்ம ஆற்றணும். நாம பெற்றதெல்லாம் இந்த சமூகத்திலிருந்து பெற்றோம். எதை நாம் கொண்டு வந்தோம், இந்த சமூகத்துக்கு நம்ம என்ன திருப்பி செய்ய முடியும், நம்மால் ஆனத நம்மளால மனம் மொழி மெய் பொருள் எது செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சுட்டு போகணும். அதுதான் ஒப்புரவு அறிதல். ஈகை தனிப்பட்டவங்களுக்கு கொடுக்கறது, ஒப்புரவுங்கிறது பெரிய அளவுல செய்யறது, ஒரு கற்க கசட அமைப்பை செய்யறது ஒரு ஒப்புரவு வகையை சார்ந்ததுன்னு சொல்லலாம். இது ஞான தானம். இது ஈகை வரியார்குன் ஈகை மற்றெல்லாம் குறியது போய் நீரதுடைத்து சொல்லுவார். அப்ப இல்லறத்தின் உச்சம், இதெல்லாம் செஞ்சுட்டே வந்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா புகழ் வந்து சேரும். புகழை தேடி செல்லக்கூடாது, புகழ் என்பது தானாக வருவது, அது ஒரு பை ப்ராடக்ட். இதெல்லாம் செய்யும் போது அங்க கொண்டு வந்து நிறுத்து. இப்ப இல்லற முடிச்சாச்சு. பரிமேகர் சொல்றாரு, இல்லற நெறியில் வழுவாது ஒருத்தன் ஒழுகினான் என்றால் அது எங்க கொண்டு வந்து நிறுத்தும்னா துறவரவையில வந்து நிறுத்து. எதை தொடர்ந்து போகிறான், இந்த நாட்டையோ மக்களையோ தொடர்ந்து போகலை, அனைவரின் மீதும் அன்பு செலுத்துகிறார். அதுதான் அருளுடைமை. இந்த அன்பு அருளா பரிணமிக்கிறது தான் வாழ்க்கையுடைய முதல் கட்டம். அது அருள் அப்புறம் பின்னால ஞானமா போகும். இந்த வினை மாசுகள் தீர்ந்து இந்த இளற வயதில் வரக்கூடிய வினை இருள் சேர் இறைவினைன்னு சொல்லுவார். இந்த இணை மாசுகள் தீர்ந்து வள்ளுவர் பரிமேகர் பிறந்ததுதான் ரொம்ப கோடிட்டு இருக்க. வள்ளுவத்தை பரிமேகர் படிக்கும் போது ஐயா சொல்ற மாதிரி ஒரு குறளை படிக்கணும், பரிமேகர் பதவுரையை படிக்கணும். என்ன சொல்ல வருவிக்கிறாரு, என்ன சொல்ல வந்து போடுறாரு, ஏன் போடுறாரு அவரே விளக்குவார். அந்த சொல்லுக்கு என்ன பொருள் அதையும் சொல்லுவார். அப்ப அந்த அருள் உடைமைகளை வந்து நிறுத்தினார். அங்க அன்பு அடிப்படை, இங்க அருள் அடிப்படை. அருள் இருந்த பிறப்பது, அப்புறம் எடுத்த உடனே என்ன கிடையாது, விரதங்கள் ரெண்டா பிரிக்கிறாரு. பல்லூர் பெருமையாளர்கள் ரெண்டா பிரிக்கிறாரு இந்த துறவுறவையில. ஒண்ணு விரதங்கள். விரதம்னா என்ன, நான் ஒரு விரதமா கடைபிடிக்கிறேன், மனத்துல உறுதியோடு கடைபிடிக்கணும். அவர் சொல்ற பெருமையாளர் சொல்றாரு, இன்னென்ன அறங்கள் செய்வேன், இன்னென்ன விரதங்கள் நான் வந்து செய்வேன் அப்படிங்கிறது மனசில் நான் எடுத்துப்பேன், என்னுடைய மன உறுதிப்பாடை பொறுத்தது. அதுல வந்து புலால் மறுத்தல் முதல்ல சொல்றார், உயிர்கள் மேல் அன்பு வேணும்னு சொல்லிட்டு. தவம் சொல்றார் அடுத்தது, தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் அப்படின்னு சொல்லுவார். தவத்துக்கு டெபினேஷன் சொல்ற, உற்று நோய் நோக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார்னு பின்னால சொல்லுவார். இங்க உயிர்க்கு உருகன் செய்யாமை அது சொல்லுவார் அவர். இது தவம். இந்த வாழ்க்கையில போகும்போது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடாது, துறவி துறவியா இருக்கணும். வஞ்ச மனத்தான் படிச்சொடுக்கும் பூதங்களைந்தும் அகத்தே நகும்பார் வள்ளுவர். உலகம் உன்னை பார்த்து சிரிக்குதோ இல்லையா, ரெண்டாம் பட்சம்டா, உன்னுடைய பூதங்கள் ஐம்பூதங்களால் ஆன உடம்பு உன்னை பார்த்து சிரிக்கப்பா, நீ பார்த்து ஜாக்கிரதையா இருந்தக்கணும் எச்சரிக்கிறார் வள்ளுவர். எச்சரிக்கிறார் கள்ளாமை உள்ளத்தால் உள்ளதும் தீரே பொருளை கள்ளத்தால் கல்வியை மணல். இந்த துறவிகள்ல பல பேர் வந்து வேடம் போட்டு மற்றவங்களை பறிப்பாங்க. வள்ளுவர் சொல்லுவாரு, வாங்குறவனும் போய் சேருவான், பரிமேகர் சொல்லுவாரு வாங்குறவனும் போய் சேருவான் கொடுக்கறவனும் போய் சேர்ந்துருவான். அதனால துறவிகளை பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்குன்னு சொன்னார். அது துறவிகளுக்கான அதிகாரம். இதுக்கு துறவிகள்லாம் இந்த அதிகாரத்தை படிக்கணுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய துறவிகள் இதெல்லாம் படிக்கணுது. கல்லாமை வாய்மை, வாய்மை வந்து இல்லறவையில வைக்கலையா, ஏன் வந்து இதை சொல்ல வரக்கூடிய குற்றம் பொய், பொய்க்கு எதிராக சொல்லக்கூடிய வாய்மை. வாய்மையை வந்து அறமா கடைபிடிக்கணும், விரதமா கடைபிடிக்கணும். கடைபிடிச்சா என்ன ஆகும், மகாத்மா காந்தி வாழ்க்கை நம்ம கண்ணு முன்னால விரியுது. வாய்மைங்கிற ஒற்றை அறம் போதும். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யாமை செய்யாமை நன்றுன்னு சொல்லுவார் பரிமேகர். சொல்லுவாரு பின்னது வந்து துணிவு பற்றி வந்தது, முன்னது வந்து துணிவு பற்றி வந்தது சொல்லுவார். அது அப்படியே அப்படி அதுல ஸ்ட்ராங்கா போகணும் அப்படின்னு சொல்லுவார் அவர். அது வந்து வாய்மை வெகுளாமை சினம் கூடாது, துறவிகளுக்கு சினம் கூடாது. சிறுவையில் சொன்னா எது சொன்னா அப்படியே பழிச்சிடும். ஆனால் வெகுண்டு குரலும் அருளுக்குரலும் அவ்வப்பயனை அப்படியே கொடுத்துடும் சொல்லிட்டு பரிமேகர் சொல்லுவாரு. நீத்தார் பெருமையில சொல்லும்போது குணம் என்னும் குன்றேனின் என்றார் அங்க சொல்லுவாரு. அதனால வெகு துறவிகளுக்கு கோபம் ஆகாது. அடுத்தது ஏன்னா அவங்க தவமும் குறைஞ்சிடும் அவங்களுக்கு. அடுத்தது என்ன செய்யாமை, என்ன செய்யாமைன்னு சொல்லிட்டு என்ன நினையாமை சொல்லுவார்.
இணைத்தானும் எஞ்சியானும் யாருக்கும் மனத்தானும் ஆனா செய்யாமல் நினைத்தலும் செய்தலையும் ஒக்கும் அப்படின்னு பரிமையர்கள் எடுத்து காமிப்பார். என்ன செய்யாம அதிகாரத்துல ஏன் வள்ளுவரை வச்சாருன்னு சொல்லிட்டு இப்படி இந்த விரதத்தை இதெல்லாம் விரதமா கடைபிடிச்சா எங்க வந்து நிற்கும் அப்படின்னு. அடுத்தது கொல்லாமை, புலால் மரத்தில் ஆரம்பிச்சு கொல்லாமை எங்க வச்சாரு, இன்னும் எனக்கு இது சரியா புடிபடல, என்னடா புலால் மரத்தில் ஆரம்பிச்சு கொல்லாமை ஏன் இங்க வைக்கிறாரு, அங்க ஆரம்பிச்சாரு இங்க முடிக்கிறாரு, ரெண்டு பக்கத்துல பக்கத்துல வச்சிருக்கலாமே சிந்தனை ஓடுது. அது எனக்கு ஐயா வகுப்புல சரியா கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, இது சிந்தனைக்குரியதுதான் நான் நினைக்கிறேன். முதல்ல அது வச்சிருக்காரு, கடைசியில் இதை வச்சிருக்காரு, கொல்லாமையில் நிறுத்துறாரு. இதெல்லாம் விரதமா கடைபிடிச்சோம்னா நமக்கு தோன்றுவது ஞானம். இந்த ஞானத்துல வந்து நாலு அதிகாரம் சொல்லி நிலையாமை, நிலையாமையை உணர்ந்தால் நமக்கு ஏற்படக்கூடியது துறவு மனப்பான்மை. அந்த துறவுல உள்ள போனோம்னா மெய்யுணுதல், இதெல்லாம் தானா பரிணமிக்கிறது. மெய்யுணுதல் நடந்த பின்னும் அந்த வாசனா மலத்தின் காரணமாக மனம் அந்த பக்கம் இழுக்கும், ஆனா போகக்கூடாதுங்கிறத அவாறுத்தல் வைக்கிறாரு. ஆறா இயற்கை அவாணிப்புன்னு வள்ளுவரே சொல்லிருக்காரு. அந்த அவா வந்து அவ்வளவு ஈஸியா கட்டுப்படுத்த முடியாது. ஆறா இயற்கை அவாணிப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். உனக்கு வீடு பேரது வேணும்னா நீ அந்த பக்கம் போயிடக்கூடாதுன்னு சொல்லுவார், அது அறுத்தல் என்பார். அடுத்தது ஊழ், இந்த அறம் அவ்வளவும் செஞ்சா ஊழ்ல வந்து நிற்போம். ஊழ் வந்து பொருளுக்கு காரணமாகவும் அறத்தின் காரியமாகவும் இருக்குது. அதனால இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் இந்த ஊழியலை பரிமையாக வைக்கிறார். இந்த ஊழியல்னே சொல்றார். அடுத்தது பொருட்பாளர்கள் நம்ம நகரத்தை கூட்டு போறார். சமூகத்தை எதிர்கொள், அங்க வந்து ராஜா, ராஜா அரசன் என்ன பண்றாப்புல, அந்த அரசனுக்கு ஆறு அங்கங்கள், படை, கொடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண், இந்த ஆறு முறையான அரசர்கள் ஏறுன்னு சொல்லிட்டு முதல் குரல்ல வள்ளுவர் சொல்லிடுறாரு. இந்த பொருட்பாளர் முழுக்க இந்த ஆறை பத்தி தான் பேச போறாரு, அரசனை பத்தி பேச போறாரு, மொத்தம் ஏழு விஷயத்தை பேச போறாரு. இதை மூணா பிரிச்சுக்கிறாரு பரிமேழகர் பிறந்தகை. முதல்ல வந்து அரசியல், அரசியல்னா அரசியல் பாலிடிக்ஸ், அதாவது அரசு இயல், அரசனின் தன்மை, அதாவது அரசியல். அடுத்தது அமைச்சு இயல், ஆனா இது அமைச்சியல் தனியா கொண்டு வர கிடையாது, இது அரசியல், அங்கவியல், ஒழிவியல். அங்கவியல் எல்லாமே சொல்லிடுறாரு. அப்புறம் ஒழிவியல் மிச்சம்லாம் இருக்கிறத அங்க சொல்லிடுறாரு. ஒழிவியல் பெரும்பாலும் குடிமகளுக்கு உண்டான சொல்றாரு அவர். இப்படிதான் அந்த வைப்பு முறை போகுது. அரசியல்ல முக்கியமா வந்து திருவடிய மன்னரைக்காடின் திருமாலை கண்டேன்னு பரிமேகர் வந்து என்று படித்தார் பெரியாரும் அப்படிம்பார். நம்மாழ்வார் மேல அவர் வச்சிருந்த பெரிய மரியாதை, நம்மாழ்வார்னு பேரை கூட சொல்ல மாட்டார், பெரியார் அப்படின்னு அவர் சொன்னார். ஏன் திருவடிய மன்னரைக்காடின் திருமாலை கண்டேனே, அந்த திருமால் தான் காவல். இந்த முக்கடவுள்ல மூன்று கடவுள்ல இந்த காவலுக்கு உரியவர் வந்து அவர். அவர் ஸ்ரீதேவி பூதேவி, செல்வத்துக்கும் நிலத்துக்கும் உடைமை அவர் ஸ்ரீமன் நாராயண். அந்த மன்னரை பார்க்கும் போது எனக்கு தெய்வத்தை பார்க்குற மாதிரி இருக்குது, என்ன நல்லா காப்பாத்துவாரு அப்படின்னு மக்கள் அவர் தெய்வமா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் நம்மாழ்வார சொல்லி சொல்றாரு அவர் பரிமேலகர். ரொம்ப சிறப்பான ஒரு அந்த இதை மட்டும் மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டிய ஒரு பகுதி அது. அதை புரிஞ்சிட்டோம்னா அடுத்தது நம்ம உள்ள போயிடுறோம். அப்படியே கல்வி, கல்லாமை, அரசனைக்க வேண்டியது கல்வி தேவை. அது கல்லாமையால் வரும் இழிவு சொல்றாரு, கேள்வி போறாரு. இந்த மூன்றாலையும் அறிவு வளரும். அறிவு வளர்ந்தா அறிவுடைய காரணம் என்னன்னா குற்றங்கடிதல். குற்றங்கடிதல் இருந்து என்ன நடக்கும் அப்படின்னா ராஜா நல்லவனா இருப்பான். அது மட்டும் போதாது, பெரியவங்களை பக்கத்துல வச்சுக்கணும், சின்னவங்க கூட சேரக்கூடாது, நல்லதன் நல்லனும் தீயதன் தீயதும் இல்லென்பார் அவன் தான் சிற்றனும் சொல்லுவாரு. அதுல மனசை பத்தி தான் அதிகமா பேசுவாரு. ஐயா எடுத்து நம்ம சொன்னாரு, இலங்கை ஜெரையே நமக்கு தெளிவா சொன்னாங்க, இதுல வந்து இழிவான விஷயத்த சொல்ல, நம்ம இதுதான் சொல்றாரு, சிற்றனத்தை பத்தி தான் சொல்றாரு, இதை வந்து மனத்தை பத்தி தான் சொல்றாரு, நல்லவங்களோட இருங்கதான் சொல்றாரு சொன்னார். அடுத்தது வந்து இதெல்லாம் முடிஞ்சு தெரிந்து செயல் வகை, ஒரு காரியத்தை எப்படி பண்ணணும், சாமபேத தான தண்டம் அதுல போய் செய்யணும். அடுத்தது இதை செய்யும் போது வழி அறிதல், இடமறிதல், காலமறிதல், இந்த மூணும் நம்ம மனசை வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அடுத்தது ஆள் வந்து தெரிந்து தெளிதல், நரம் பொருள் இன்பம் உயிரச்சம்னு நாளையும் வச்சு டெஸ்ட் பண்ணி ஆளை எடுக்கணும் அப்படிம்பாங்க. ஆள் எடுத்தாச்சு, அப்புறம் அதை வந்து இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல்னு சொல்லிட்டு தெரிந்து வினையாடல் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டாரு. எல்லாம் முடிச்சாச்சு. சொந்தக்காரங்களையும் பார்த்துக்க, பக்கத்துல இருக்கவங்களையும் பார்த்துக்க, ஏன்னா செல்வத்தின் பயனே சுற்றத்தால் சுற்றப்படுவர்கள் செல்வந்தான் பெற்றத்தால் பெற்ற பயன் சொல்லிட்டு செல்வத்துக்கு காரணமாகவும் காவலாகவும் காரியமாகவும் அமையும் சொல்லிட்டு ஐயா வகுப்புல ரொம்ப அந்த காண மூணு நான் மனசுல வச்சுக்கிட்டேன், காரணம், காவல், காரியம், இந்த மூன்று அமையும். சுற்றம் வந்தாச்சு. அடுத்த அதிகாரம் பொச்சாவமையில 53 மணிஞ்சு 54 நிக்கிறோம். ரொம்ப நன்றிங்க, வணக்கம். நன்றி.
இறையருளையும் குருவருளையும் வணங்கி வகுப்பிற்குள் செல்வோம். ஐயா அவர்கள் இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் பற்றி பணிகின்றேன். பரம்பொருள் இன்பம் வீடு என்கின்ற பொருளார்த்தங்கள் அத்தனையையும் தக்கபடி எடுத்தோதி இந்த உலகத்தை நெறி செய்த வள்ளுவக்கடவுளார் திருவடிகளை என் உச்சியிலும் உலகத்திலும் சூட்டி மகிழ்வெய்துகிறேன். வள்ளுவருடைய அறக்குறிப்புகளை உணர்ந்து ஆச்சரியப்படும் வகையில் உரை செய்து நமக்கு வழிகாட்டுகிற பெருமேலழகர் திருவடிகளை உச்சியில் சுட்டி மகிழ்வெய்துகிறேன். இந்த நூலிலும் உரையிலும் ஆர்வத்தை ஏற்படுத்தி கற்கச் செய்த என்னுடைய ஆசிரிய பெருந்தகைகள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் போற்றி வணங்குகின்றேன். உயர் வள்ளுவம் என்கின்ற இந்த நல்ல சங்கமத்தை ஏற்படுத்தி தொடங்கிய முதனால் அன்று என்ன ஆர்வம் காட்டினார்களோ அதே அளவான ஆர்வத்தை இதுவரை காட்டி செயல்படுகின்ற இளையோருக்கு என் அன்பும் வாழ்த்துக்களும். அதுபோலவே அதிகாலை நேரப்பொழுதில் அறம் கற்பதற்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், மகிழ்கிறேன். இன்றைய உரை குறிப்பை நம்முடைய சிஆர் ஐயா அவர்கள் மிக தெளிவாகவும் விரிவாகவும் பல புது விஷயங்களை உள்ளடக்கியும் நமக்கு செய்திகளை எடுத்துச் சொன்னார். ஐயா அவர்கள் சுங்கத்துறையிலே பெரும் பதவி வகிக்கிறவர். புதிய மாணவர்களுக்காக சொல்லுகிறேன், சுங்கத்துறையிலே அவர்கள் மிகப்பெரிய பதவி வகிக்கிறார். அந்த பதவிக்கு தொடர்பில்லாத இந்த தமிழ்துறையிலே அவர் காட்டியிருக்கக்கூடிய ஆற்றல் சாதனை என்பது தமிழ்துறையிலே இருக்கிறவர்கள் கூட செய்யாத பெரிய விஷயங்கள். ஆன்மீகத்திலே ஞான மார்க்கமான நம்பிக்கை கொண்டவர், அதுவும் ஒரு பெரிய விஷயம். சரியாகிரியை யோகத்திலே எல்லாம் நிற்பதை விட ஞான மார்க்கத்திலே நிற்பது என்பது அதற்கு அவருக்கு நல்ல குருவும் வாய்த்தார்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அந்த துறை நம்பிக்கையோடு அவர் செய்திருக்கக்கூடிய பணி என்பது மிகப்பெரிய பணி. சுங்கத்துறையிலே இருக்கிறவர்கள் ஊழலுக்கு ஊழல் செய்கிறவர்கள் என்று பெரும்பான்மையினோர் பெயர் பெற்றவர்கள். ஐயா அவர்கள் அதிலே இருந்து விதிவிலக்காக இருந்து தர்மம் காக்கிற முயற்சியோடு அந்த பணியை செய்து வருகிறார். திருக்குறள் பரிமாறலகர் உரைக்கு முழுமையாக அவர் தன்னுடைய சொந்த முயற்சியாக ஒரு உரை குறிப்பு எழுதி நூலாக அதை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை தவிர திருக்குறள் சார்ந்த பல விஷயங்களிலே அவர்கள் ஈடுபட்டு அதை உலகத்திற்கு கொண்டு செல்கிற முயற்சியிலே நிறைய பணிகள் செய்து கொண்டு வருகிறார்கள். இத்தகைய ஒரு பெரிய மனிதர் நம்முடைய வகுப்பிலே அமர்ந்திருக்கிறது என்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் என்றே நான் நினைக்கிறேன். வகுப்பிலே அவர் முகம் காணும் போதெல்லாம் இந்த பள்ளிக்கூடத்து ஆசிரியர்கள் மாணவர்கள் முகம் நோக்குகிற பொழுது அதுக்கு நடுவிலே எங்காவது கல்வி அதிகாரி வந்து உட்கார்ந்திருந்து பரீட்சைக்கு வந்து உட்கார்ந்திருக்கிறதை பார்த்து அஞ்சுவது போல எனக்கு ஒரு அச்சம் ஏற்படும். படிக்க வந்தாரா அல்லது படிப்பதை சரியாக நான் சொல்கிறேன் என்று கேட்க வந்தாரா என்று கூட நான் நினைத்துக் கொள்வேன். அத்தகைய பெரியவரை நாம் எல்லோருமாக முதலிலே வணங்கி மகிழ்வோம். நல்ல உரை குறிப்பை அவர்கள் உடைத்து தந்தார்கள். பல புதிய விஷயங்கள் சொன்னார்கள். கடுவேறு செட்டியார் ஐமுகோ போன்றவருடைய உரை பார்த்திருக்கிறேன். இன்னும் தண்டபாணி தேசிகர் உரை குறிப்பை நான் பார்த்ததில்லை, தேடி பார்க்க முயற்சிக்கிறேன். இத்தனை பெரியவர்கள் இந்த நூலுக்குள்ளே இறங்கி தம் வாழ்நாள் முழுவதையுமே இதற்கு செலவழித்திருக்கிறார்கள். உலகத்தினுடைய பெருமை அது நமக்கு உணர்த்துகிறது. பெருமையாளர்கள் போன்ற இத்தனை பெரிய ஆற்றலாளர்
அவருடைய இலக்கிய அறிவாகட்டும் இலக்கண அறிவாகட்டும் அவருடைய மதிநுட்பமாகட்டும் இத்தனையும் இருந்தால் அவர் எத்தனையோ நூல்களை ஆக்கி தந்திருக்கலாம். இது ஒன்றுமே இல்லாத பல பேர் இன்றைக்கு நூல்கள் செய்கிறார்கள். உலகம் இருந்த ஒருவர் வாழ்நாள் முழுவதையும் திருக்குறளை ஆராய்வதற்காகவே தன் வாழ்நாளை செலவழித்திருக்கிறார் என்கிற பொழுது அவருடைய பெருமையும் தெரிகிறது, திருக்குறளுடைய பெருமையும் தெரிகிறது. அத்தகைய ஒரு பெரிய பரிமாணவருடைய உரைக்கு பல பேர் பின்னாலே உரை செய்கிறார்கள். ஐயாவும் ஒருவர். இந்த உரை குறிப்புகள் இன்னும் கூட விரிவிக்கக்கூடியவைதான். ஏனென்றால் வர 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 தமிழுலகம் பலகீனப்பட்டு கொண்டு போகிறது. ஆகவே பலகீனப்பட்டவர்களை திருக்குறளுக்குள்ளே நுழையச் செய்வதானால் இன்னும் பல பேர் கூட இதை எளிமைப்படுத்தி ஒரு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படி நூல்கள் வரப்போகின்றன, வரும் என்று நம்புகிறேன். இந்த நல்ல விளக்கங்களை தந்த ஐயா அவர்கள் திருவடிகளை மீண்டும் ஒரு தரம் வணங்கி மகிழ்ந்து இன்றைய வகுப்புக்குள்ளே நுழைய வேண்டும் என்று நினைக்கிறேன். அறத்துப்பாளைய ஐயாவே விரிவாக உரை செய்து விட்டார். ஒரு மரபு கருதி பொறுப்பாளுக்குள்ளே நேராக நான் நுழைகிறேன். இறை மாட்சி, அதற்கு பிறகு கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, இந்த தொடர்புகள் சொல்லி இருக்கிறேன். அரசனுக்கு 6 அங்கங்கள் தேவை. அந்த 6 அங்கங்களைப் பேண 7 இயல்புகள் தேவை. அந்த 7 இயல்புகளிலே கல்வியும் அறிவும் முக்கியமானவை. ஏனென்றால் 6 அங்கங்களுக்கும் தேவையானவை அவை. அதனால் கல்வியை வலியுறுத்துவதற்காக 4 அதிகாரங்கள் வைக்கிறார். கல்வி, அறிவு என்பவற்றை வலியுறுத்துவதற்காக 4 அதிகாரங்கள் வைக்கிறார். இவற்றின் ஊடாக அறிவு பெற்ற ஒருவன் செய்ய வேண்டிய முதல் வேலை தன் குற்றத்தை கடிதல். உடல் குற்றத்தை கடிவது இலகுவான காரியம், தன் குற்றத்தை கடிவதுதான் கடினமான காரியம். ஏனென்றால் தன் மனம் தன் குற்றத்தை காண விடாது. அது தனக்கு சார்பாக பேசி பேசி நம்மை எங்களுடைய குற்றங்களை தரிசிக்க விடாமல் செய்து கொண்டிருக்கும். மற்றவர் குற்றமானால் கூர்ந்து பார்ப்போம். எதிரார் குற்றம் போல் தன் குற்றம் காண்பின் என்று திருவள்ளுவரே சொல்லுகிறார். அதுபோல தன் குற்றத்தை காண்பதற்கு பேரறிவும் பெருஞானமும் வேணும். அதனால்தான் குற்றம் கெடுதல் என்ற அதிகாரத்தை கல்வி அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு அடுத்ததாக கொண்டு வந்து வைக்கிறார். அறிவு வந்தவன் தன் குற்றத்தை கடிய வேண்டும். குற்றம் கடிந்த பிறகு நிர்வாகத்தோடு மீண்டும் தொடர்பு ஏற்படுத்துகிறார். அந்த நிர்வாகத்திலே இருக்கக்கூடிய ஒரு அரசன் தான் தனி ஒருவன் தான் நிர்வாகத்தை செய்வேன் என்று நினைக்காமல் தக்கவர்களை தனக்கு அருகிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அது அன்றும் பொருத்தம், இன்றும் பொருத்தம். அப்படி தக்கவர்கள் யார் என்பது பற்றி விவரம் அன்றைய அரச வழிமுறை நெறியலிலே வைத்து சொல்லுகிறார். 2 பேர் அரசனுக்கு அருகிலே இருக்க வேண்டும். ஒருவன் மனித குற்றங்களை களையக்கூடியவராக இருக்க வேண்டும். இன்னொருவர் தெய்வ குற்றங்களை களைகிறவராக இருக்க வேண்டும் என்று சொல்ல வந்து பெரியோரை துணைக்கோடல் என்கின்ற அதிகாரத்தை வைக்கிறார். பெரியாருடைய துணை நமக்கு தொடர்ந்து வேண்டுமானால் சிற்றினத்தை விலக்கி நடக்க வேண்டும் என்பதால் சிற்றினம் சேராமை என்கின்ற அதிகாரம் அதை தொடர்ந்து வருகிறது. இவ்வளவும் ஆய்த்த நிலைகள். இந்த நிலைக்கு வந்தவுடனே இனி வினை செய்ய தொடங்க வேண்டும். வினை என்பது போர் அல்லது நிர்வாகத்தை வினை என்ற சொல்லால் குறிப்பிட்டாலும் அது நிர்வாகம் அத்தனையுமே போர் தான் என்றபடியால் அதை போர் என்றும் நாங்கள் குறிப்பிடலாம். பரிமாறர்கள் பெரும்பாலும் அந்த அர்த்தத்திலே தான் வினை என்ற சொல்லை பயன்படுத்துவார். இங்கே அதுக்கடுத்ததாக நிர்வாகத்தை தொடங்குகிற பொழுது தெரிந்து தெளிதல் என்கின்ற அடுத்த அதிகாரம் வருகிறது. தெரிந்து தெளிதல் என்றால் எந்த காரியத்தை நான் சொல்வதிலே மாற்றங்கள் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். தெரிந்து தெளிதல் என்பது வினையை எந்த வழியாக எந்த உபாயம் கொண்டு செய்வது என்று முடிவு செய்வது. அதுதான் அந்த அதிகாரம் சொல்ல வருகிற விஷயம். 4 உபாயங்களை நம்முடைய பெரியவர்கள் வகுத்திருக்கிறார்கள். சாம, பேத, தான, தண்டம் என்று அதற்கு பெயர். தெரிந்து செயல் வகை. தெரிந்து செயல் வகை. சரி, தெரிந்து செயல் வகை.
ஆகவே அந்த நான்கு வகையிலே எந்த வகையை கையாண்டு என் வினையை நான் வெற்றி பெறப்போகிறேன் என்பதை சொல்வதற்காக அடுத்த அதிகாரத்தை வைக்கிறார். தெரிந்த செயல் வகை என்று அந்த அதிகாரத்துக்கு பெயர். உபாயத்தை முடிவு செய்த பிறகு அந்த உபாயத்தை முடிவு செய்கிற முறைமையையும் பரிமேலழகர் சொல்லுகிறார். ஒன்று, தனது ஆற்றல் கொண்டும் எதிரியினுடைய ஆற்றல் கொண்டும் எந்த உபாயத்தை நாம் கடைபிடிப்பது என்று தீர்மானிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிற அந்த ஆலோசனை என்பது மிக முக்கியமானது. ஆகவே இதுதான் நாம் கையாளப் போகிற உபாயம் என்று தெரிந்த பிறகு நேராக வினையில் இறங்கலாமா என்றால் இல்லை, மூன்று விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டும் என்கிறார். அந்த மூன்று என்ன என்றால், முதல் வலியறிதல். போர் என்று வந்தாலே இரண்டு பேருக்கான மோதல், அது எல்லா நிர்வாகத்திலும் உண்டு. அந்த இருவேருக்கான மோதலிலே முதலிலே என்னுடைய வலிமை என்ன என்பதை நான் தீர்மானிக்க வேண்டும். அதற்கு என்னுடைய தனி வலிமையை ஆராய்ந்து பிரயோசனம் இல்லை. எதிரியினுடைய வலிமை, எனக்கும் எதிரிக்குமாக வரக்கூடிய துணையினுடைய வலிமை, செய்யக்கூடிய வினையினுடைய வலிமை என்று நான்கு வலிமைகளை சொல்லி இந்த நான்கும் கூட்டி பார்க்கிற பொழுது என்னுடைய வலிமை அதிகமாக இருந்தால்தான் வினையிலே இறங்க வேண்டும் என்பதை சொல்வதற்காக வலியறிதல் என்கின்ற அதிகாரத்தை விரிவாக பேசுகிறார். அதற்கு பிறகு வலியறிதல் தெரிந்து என்னுடைய பலம் அதிகம் என்று நான் இறங்கி செயல்பட தொடங்கினாலும் பலம் பலையினமாகவும் பலையினமும் பலையினம் பலமாகவும் மாறுகிற சந்தர்ப்பங்கள் உண்டு. அதற்கு காலமும் இடமும் காரணங்கள் ஆகின்றன. காலமும் இடமும் காரணமாவது என்பது மனித இயக்கம் இந்த ரெண்டு ஊடகத்திலும் நடக்கிறபடியால் இந்த ஊடக சார்பு கிடைத்தால் பலம் பல இனமாகிவிடும், பலையினம் பலமாகிவிடும். ஆகவே அவற்றை கவனிக்க வேண்டும் என்பது சொல்வதற்காக காலமறிதல் இடனறிதல் என்று இரண்டு அதிகாரங்கள் வைக்கிறார். அதற்கு பிறகு வேலை செய்ய வேண்டும். வேலை செய்வதற்கு வேலையாட்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்குத்தான் தெரிந்து தெளிதல் என்று அதிகாரம். எப்படியெல்லாம் சோதனை செய்து ஒரு வேலையாளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை இந்த அதிகாரம் சொல்லுகிறது. அறம்பொருள் இன்பம் இரச்சம் என்கின்ற நான்கு வகையாலே இந்த தேர்வுகளை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். பிறகு தேர்ந்தெடுத்த பிறகு தெரிந்து தெளிதல், தேர்ந்தெடுத்த பிறகு அவரை கொண்டு விட்டு, தேர்ந்தெடுக்கப்பட்டவரை கொண்டு விட்டு எப்படி வேலை செய்வித்தல் என்பதை சொல்வதாக தெரிந்து வினை வினையாடல் என்கின்ற அதிகாரம் வருகிறது. அதற்கு பிறகு தெரிந்து வினையாடலுக்கு பிறகு அதாவது நிர்வாகம் செய்கிறவனுக்கு நம்பிக்கைக்குரியவர்களும் விசுவாசமானவர்களும் தன்மேல் அன்பு கொண்டவர்களும் அருகிருப்பது என்பது ஒரு பலம். அத்தகைய இந்த தகுதிகளை பெரும்பாலும் உண்மை சுற்றத்தார் கொண்டிருப்பார்கள். இவன் வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். அதுபோல தோல்வியர்கள் காலத்திலும் உடன் இருப்பார்கள். அவனுடைய வளர்ச்சிக்காக எதையும் தியாகம் பண்ண தயாராக இருப்பார்கள். ஆகவே ஒரு அரசனுடைய செல்வ வளர்ச்சிக்கு சுற்றத்தை தழுவி நிற்றலும் துணை செய்யும் என்ற காரணத்தினாலே சுற்றந்தளால் என்கின்ற அதிகாரத்தை வைக்கிறார். அதற்கு பிறகு நாங்கள் இப்பொழுது படிக்க போகிற அதிகாரம் பொச்சாவாமை. இந்த அதிகாரம் பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இனி நேராக நிர்வாக பாடம் நடக்காமல் சில தகுதிகளை சொல்லிக்கொண்டு போகிறார் திருவள்ளுவர். பொச்சாவாமை என்பது உண்மையிலே மறதி என்று இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிற இந்த மறதியை குறிக்கிற ஒரு சொல், அல்லது சோர்தல் மறதி என்கின்ற வார்த்தைகளை இந்த அர்த்தம் இந்த பொருட்களை இந்த வார்த்தை தருகிறது. பொச்சாவாமை தமிழ்ச்சொற்கள் பலவற்றை நாங்கள் பயன்படுத்தாமல் விட்டுவிட்டபடியால் இன்றைக்கு அது வழக்கொழிந்த சொல்லாக இருக்கிறது. திருக்குறள் என்ற ஒரு நூல் இருக்கிறபடியால் இந்த சொற்கள் எங்களுக்கு காப்பாற்றி தரப்படுகின்றன. ஒருவர் நூல்களிலும் இந்த பழைய நூல்களிலே இந்த சொற்கள் பயன்படுத்தப்படுகிறதை நாம் காணலாம். பொச்சாவாமிக்கும் மறதிக்கும் நிர்வாகத்துக்கும் என்ன தொடர்பு என்கின்ற கேள்வியை நாம் முதல் விளங்கிக் கொள்ள வேண்டும். சொல்லிக் கொண்டு வந்த ஒழுங்கிலே ஏன் பொச்சாவாமையை கொண்டு வந்து வைக்கிறார், மறதிக்கும் நிர்வாகத்துக்கும் என்ன தொடர்பு என்றால்,
நிர்வாகத்திலே இறங்குகிற ஒருவன் ஒரு போர் செய்கிறான் என்று சொல்கிறேன். அது இந்த செல்வத்தை பெறுவதற்கான போர் தான் நிர்வாகம். அதனால்தான் பொறுப்பாளர் என்று அதற்கு பெயரிடப்பட்டிருக்கிறது. அதிலே இறங்குகிறவன் வெற்றி பெறுவான். மேற்சொன்ன ஒழுங்கின்படி முயல்கிறவன் ஊடம் பொருந்தினால் வெற்றி பெறுவான். அப்படி வெற்றி பெறுகிற காலத்திலே செல்வம் வந்து அவனிடம் குவியும். அப்படி செல்வம் வந்து குவிகிற பொழுது செல்வம் வந்து குவிய அவனிடம் மிச்ச எல்லா அம்சங்களும் வந்து சேர்ந்துவிடும். அதுதான் லட்சணம் இல்லாதவர்கள் என்று நாங்கள் நினைக்கிற பல பேர் அரச பதவிகளுக்கு வந்த உடனே ஏதோ விதத்திலே ஒரு லட்சணமானவர்கள் ஆகிவிடுகிறார்கள். அது என்னுடைய அனுபவமாக நினைப்பதுண்டு. எங்கள் நாட்டிலே கூட சில ஜனாதிபதிகள் வந்த பொழுது பார்த்தால் இப்படி இருக்கிறாரே என்று நினைப்பேன். அந்த பதவிக்கு வந்து ஒரு வருடம் ரெண்டு வருடம் கழிவதற்குள்ளே அவர்களுக்குள்ளே ஒரு ஒரு என்ன சொல்வது ஒரு கீர்த்தி வந்துவிடும். அவர்களுக்குள்ளே ஒரு லட்சணம் வந்துவிடும். அந்த லட்சணத்தை எது தருகிறது என்றால் அந்த அந்த நிர்வாகமும் நிர்வாகத்தால் வருகிற செல்வமும் ஒரு லட்சணத்தை தரும். அது செல்வத்தினுடைய அதுதானே மகாலட்சுமி என்று நாங்கள் இதை சொல்வதற்கு காரணமே அதுதான். அது பல விடயங்களை உண்டாக்கி கொடுக்கும். அப்போ நிர்வாகத்தில் இறங்கி அந்த நிர்வாக போரிலே ஈடுபட்டு மேற்கொண்ட தயார் நிலையெல்லாம் கொண்டு நிர்வாகத்திலே வெற்றி பெறுகிற பொழுது வரக்கூடிய ஆபத்தை தான் இந்த அதிகாரத்திலே சொல்லுகிறார். வெற்றி தொடர்ந்து வந்துவிட்டால் ஒரு ஒரு அலட்சியம் வரும். அந்த அலட்சியம் வந்தால் என்னாகும் என்றால் அதுவரை செய்த முயற்சியை நாங்கள் வலுவ விடுவோம். இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இல்லாவிட்டால் திருவள்ளுவர் இந்த அதிகாரத்தை இதிலே கொண்டு வந்து வைக்க மாட்டார். எனக்கு வெற்றி வந்து விட்டது, வெற்றி கொண்டு விட்டேன், வெற்றியினாலே செல்வம் வந்து விட்டது, செல்வத்தினாலே கீர்த்தி வந்து விட்டது என்று தெரிந்தவுடனே இவையெல்லாம் ஒரு திமிரை தந்து அந்த திமிரின் காரணமாக அதுவரை காத்து வந்த விஷயங்களை காக்க தவறி விடுவோம். அப்படி நாம் வந்த அந்த பெருமையினாலே நமக்கு கிடைத்த கீர்த்தியை மறந்து போய் அதாவது கீர்த்தியினாலே மயங்கி அதுவரை வந்த பாதையை மறந்து சோற விடுதல் என்பதை சொல்லுவதற்காகத்தான் இந்த அதிகாரம் வைக்கிறார். வெற்றி வந்தால் போதாது, அதை தொடர்ந்து பேண வேண்டும். தொடர்ந்து பேண வேண்டுமானால் எப்பொழுதும் தயார் நிலையிலே இருக்க வேண்டும். நிர்வாகத்திலே இருக்கிறவர்களுக்கு அது தெரியும். ஒரு அரசனுடைய நிர்வாகம் என்பது ஒரு 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 நாள் அல்ல, ஒரு நாள் என்று கூட சொல்ல வேண்டாம், ஒரு மணி நேரம் அவன் நிர்வாகத்திலே இல்லாவிட்டால் அந்த நிர்வாகம் உடைந்துவிடும். அதனால்தான் இந்திரா காந்தி அம்மையார் சுடப்பட்ட பொழுது அவர் சுடப்பட்டவுடனேயே இறந்து விட்டார் என்கிறார்கள். ஆனால் கிட்டத்தட்ட எத்தனையோ மணித்தியாகங்கள் நான் நினைக்கிறேன் நாள் கணக்கு என்று கூட ஞாபகம் அந்த மரணத்தை அறிவிக்காமல் வைத்துக் கொண்டிருந்தார்கள். மரணத்தை அறிவிக்காமல் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு வைத்தியம் நடக்கிறது, இராணுவ வைத்திய சாலையிலே நடக்கிறது என்றெல்லாம் பொய் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அடுத்து நிர்வாகத்தை யார் ஏற்பது என்பதிலே ஒரு குழப்பம் என்ன, அது உரியவர் இல்லை. ராஜீவ் காந்தி அவருடைய மைந்தன் அவரைத்தான் பிரதமராக்குவது என்று முடிவு செய்தார்கள். அவர் அப்பொழுது வெளிநாட்டிலேயோ எங்கேயோ இருந்தார். ஆகவே அவர் வரும் வரைக்கும் இந்த பிரதமர் இல்லை, இறந்து விட்டார் என்ற செய்தியை சொல்லக்கூடாது என்பதற்காக ராஜதந்திரிகள் எல்லாரும் சேர்ந்து அம்மையார் உயிரோடு இருப்பது போன்ற ஒரு நிலைமையை உருவாக்கினார்கள். ஏனென்றால் அந்த ஒரு மணி நேரத்திலே ஒரு ஒரு நாடு கவிழ்ந்து போகலாம். ஒரு தலைவன் இல்லாத நேரத்திலே வேற்று பதிரு நாடொன்று படையெடுத்து வந்தால் உத்தரவுகளை பிறப்பிப்பதற்கு ஆள் இருக்க மாட்டார். அது மிக ஆபத்தான நிலை. போர் தொடப்போம் என்பதை சொல்வதற்கு ஒரு தலைவன் கையொப்பம் விட வேண்டும். அந்த கையொப்பம் விடுவதற்கு ஆள் இல்லாத நேரத்திலே வேற்று நாடு ஒன்று வந்துவிட்டால் பெருங்குழப்பம் ஏற்படும். அதனால்தான் அந்த அந்த பொய்யை சொன்னார்கள். அடுத்த பிரதமரை பக்கத்திலே உட்கார வைத்து விட்டுத்தான் அந்த மரணத்தை அறிவித்தார்கள். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் ஒரு மணி நேரம் கூட ஒரு தலைவன் இல்லாவிட்டால் அந்த நிர்வாகம் உடைந்து போய்விடும். அப்படி இருக்க நிர்வாகத்தில் வந்த வெற்றியினாலே இவன் திமிரடைந்து அல்லது அதில் மயங்கி நிர்வாகத்தை சோற விடுவானேயானால் வந்த செல்வம் எல்லாம் இல்லாமல் போய் அவனும் அழிந்து அவனை சார்ந்தவர்களும் அழிவார்கள். ஆகவே அந்த சோர்வு என்பது இருக்கக்கூடாது. நிர்வாகத்துக்கு ஈடுபட்டவனுக்கு வெற்றி வந்து விட்டது என்ற நினைப்பிலே கொஞ்ச நேரம் சோர்ந்தாலும் அந்த வெற்றி போய்விடும்.
எப்பொழுதும் அதை கையிலே வைத்திருக்க வேண்டுமானால் தொடர்ந்து அவன் அந்த அந்த ஊக்கத்தோடு இருக்க வேண்டும். அதை பற்றி பின்னாலேயும் பேச போகிறார். தொடர்ந்து அந்த ஊக்கத்தோடு இருக்க வேண்டும். நான் ஒரு முயற்சி செய்தேன், அந்த முயற்சியிலே வெற்றி பெற்று விட்டேன், அந்த வெற்றியாலே வர வேண்டியது எனக்கு வந்து விட்டது என்று அந்த அந்த கழிப்பு ஏற்பட்டால் மயக்கம், அந்த கழிப்பினாலே ஏற்படுகிற மயக்கத்திலே சோற விட்டு விடுவோம். அந்த சோர்வே நம்முடைய தோல்விக்கு காரணமாகிவிடும். நம்முடைய பெரியவர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். நான் அதை நினைத்து ஆச்சரியப்படுவதன் உங்களுக்கு தெரியும், இந்த முயலா முயலாமை கதை என்பது நாம் எல்லாரும் தெரிந்த கதைதான். இவ்வளவு சின்ன விஷயங்கள், பஞ்சதந்திர கதை என்பதற்குள்ளே வரக்கூடிய கதைகள் பல, இதுவும் அதுதான் என்று நினைக்கிறேன், எனக்கு சரியாக சொல்ல தெரியவில்லை. சின்ன கதைகள் ஆனால் பெரிய அறிவை தந்துவிடக்கூடிய திருக்குறள் செய்கிற வேலையே அந்த பஞ்சதந்திர கதைகள். குழந்தைகளுக்கு இப்பொழுது நாங்கள் பஞ்சதந்திர கதை வாசிக்க வாங்கி கொடுப்பதே இல்லை. என்னமோ அந்த காமிக்ஸ் இந்த காமிக்ஸ் என்று அதைத்தான் வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறோம். பஞ்சதந்திர கதைகள், அந்த கதை குறந்த கதையை முன்பொரு தினம் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் எனக்கு. ஒரு அரசனுடைய பிள்ளைகள் முட்டாள்களாக இருக்கிறார்கள், வெறும் முட்டாள்களாக இருக்கிறார்கள். அரசனுக்கோ பெரும் கவலை, தனக்கு பிறகு இவர்களால இந்த நாட்டை ஆள முடியாது, இந்த முட்டாள்கள் எப்படி ஆளப்போகிறார்கள் என்று அரசன் பெரிய குழப்பம் அடைந்து என் பிள்ளைகளை அறிவாளிகளாக்கி தந்தால் அவர்களுக்கு ஒரு பகுதி நாட்டினுடைய ஒரு கிராமத்திலோ இன்னொரு சுற்றுவரையும் உங்களுக்கு விதி தருவேன் என்று அரசன் அறிவித்து விடுகிறான். எல்லாரும் பெரிய பெரிய புஸ்தகங்களோடு வந்து உட்காருகிறார்கள். ஒன்றும் ஆகவில்லை. நமது ஊருக்கு டிவிஷன் வாத்தியார் வந்த மாதிரி தான், அரசன் அவர்கள் வந்தவர்கள் எல்லாம் பாடம் தோக்கத்துக்கோ பிள்ளைகள் நித்திரையாக போய்விடுகிறார்கள். அரசனுக்கோ பெருந்தவுடைய எந்த பெரிய கட்டித்தனமான வாத்தியாராலும் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. கடைசியாக ஒருவர் வந்தார், அவர்தான் அந்த பஞ்சதந்திர கதையினுடைய ஆசிரியர். அவர் வந்து என்ன சொன்னார் என்றால், உன் பிள்ளைகளை என்னோட அழைப்பு, நான் அவனை அவங்களுடைய அறிவாளியாக்கி தருகிறேன் என்று கூட்டிக் கொண்டு போறார். அந்தால் புஸ்தகமே தொடவில்லை, அந்த புத்தகத்தை இந்த புத்தகத்தையிடும் ஒரு புத்தகமே தொடரவில்லை. இந்த பிள்ளைகளை கூப்பிட்டு நீங்கள் ஒன்றுக்கும் அஞ்சாது, நல்ல ஆசிரியனை இப்போ காட்டி தருகிறார்கள், ஒன்றுக்கும் அஞ்சாதீர்கள், நாங்கள் போக போக கதைகள் பேசிக்கொண்டு போவோம், கதை பேசுவதிலே யாருக்காவது வெறுப்பு வருமா, எல்லாருக்கும் விருப்பமாக தான் இருக்கும். உடனே இந்த பிள்ளைகள் அதை கேட்க ரொம்ப தயாரானார்கள். கதைகள் சொல்லி சொல்லியே இந்த நிர்வாகத்தையும் அறத்தையும் அதுக்குள்ளே அவர்களுக்குள்ளே புகுத்தி ஆற்றலாளர்களாக்கி கொண்டு வந்து விட்டார் என்பதுதான் பஞ்சதந்திரம் பிறந்த கதை. இந்த கதையிலேதான் ஒரு கதை என்று ஞாபகத்திலே சொல்லுகிறேன், சயத்திலே மாறுபடாமல் இருக்கலாம். ஒரு முயலுக்கும் ஆமைக்கும் இடையிலே போட்டி. ஒரு குறித்த தூரத்தை குறித்து விட்டு அந்த தூரத்தை ஆர் தொடுவது என்று போட்டி. அந்த போட்டி அடிப்போம், ஆமை போட்டிக்கு போனதே தப்பு, முயலோட ஆமை போட்டி போட முடியுமா? ஆனாலும் அதுவும் சோறவில்லை, அதுவும் முயற்சி பண்ணி பார்ப்போம் என்று ஒத்துக்கொண்டது. ஒத்துக்கொண்டால் ஒரு குறிப்பிட்ட தூரம் வைத்திருந்தார்கள். முயல் ஓடத் தொடங்கியது, ஆமை நகர்றது. நின்ற முயல் திரும்பி பார்த்தோம், அது எங்கேயோ நிற்கிறது, இது எங்கேயோ நிற்கிறது. ஆமை இப்போதான் அந்த இருந்த இடத்தை விட்டு நகர தொடங்கி இருக்கிறது. முயல் வெற்றிக்கு கிட்ட வந்து விட்டது. பார்த்துட்டு முயல் சிரித்துதான், இந்த ஆமை என்ன என்னோட குட்டிக்கு வந்தது, இப்பதான் இப்படி நகர்கிறது என்று நினைச்சிட்டு களைப்பு, அதுக்கு முயலுக்கும் ஓடி வந்த கொஞ்சம் களைப்பு இருந்திருக்கும் போல இருக்கு, அது வர்றதுக்கு இடையில கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் என்று சொல்லி அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கி போய் கிட்டது. தூங்கினால் அது நல்ல தூக்கத்துக்கு போய்விட்டது. அது தூங்கி நின்றது, அப்படியே தூங்கி கொண்டிருக்கிற ஆமை தன்னால் முடிந்தளவு முயற்சி பண்ணி வேகமாக வந்து பார்த்தால் முயல் தூங்கி கொண்டிருக்கிறது. அது சத்தம் போடாமல் போய் அந்த வெற்றி புள்ளியை தொட்டு விட்டு சிரித்து கொண்டு நின்றதாம். அப்போதான் முயல் எழும்பி பார்த்தது, தான் தோற்றது தெரிந்தது. பாருங்கள், முயலினுடைய வேகம் எங்கே, ஆமையினுடைய வேகம் எங்கே? முயல் எவ்வளவு வேகமாக வெல்லக்கூடிய ஒன்று, ஓடக்கூடிய ஒன்று, வெற்றியைக்கு கிட்டடியிலே போய் ஒரு சோர்வு ஏற்பட்டதாலே, அந்த சோர்வினாலே அந்த வெற்றியை இழந்தது. அதைத்தான் இந்த பொச்சாமையாயிலே சொல்ல போகிறார். பொச்சாவாமை என்பது பொய்ச்சாறுதலை செய்யாமை என்ற அர்த்தத்திலே வரும். அதாவது சோர்வலை செய்யாமல், மறதியை செய்யாமை. மறதி என்பது இங்கே எல்லா மறதியங்களும் வெற்றி நோக்கிய பயணத்திலே வெற்றி தருகிற திமிரினாலே அந்த அந்த தான் வந்த பாதை அல்லது நோக்கத்தை மறந்து சில நேரத்திலே மயங்கி நிற்கலைத்தான் இங்கே பிச்சாவாமை என்ற அதிகாரத்திலே சொல்ல போகிறார். நிர்வாகத்திலே இருக்கிற எல்லாருக்கும் இது முக்கியமானது. வெற்றி பெற்ற உடனே ஓய்வதற்கு நேரமே இல்லை, தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். ஒரு ஒரு வினாடி நாம் தொற்றுவோமோ அடுத்தவன் முன்னே போய் விடுவான்.
அதை நான் முன்பு சொல்லியிருக்கிறேன். இந்த சிங்கர் மிஷன் அதுவர் ஒரு ரயிலில் போய் கொண்டிருந்தாராம். அப்பொழுது அவர் பத்திரிகையாளன் பேட்டி கண்டானாம். அந்த காலத்திலே அது ரொம்ப புகழ்பெற்ற தையல் மிஷின், உலகம் முழுவதும் பரவி இருந்தது. அந்த நிருபர் கேட்டானாம், இப்பொழுதும் உங்களுடைய அந்த எந்திரம் என்பது உலக புகழ் பெற்று விட்டது, இதற்கு பிறகு ஏன் நீங்கள் விளம்பரத்துக்காக இவ்வளவு செலவு செய்கிறீர்கள் என்று கேள்வி கேட்டானாம். அதற்கு அவர் சிரித்துக்கொண்டு, அவர் ரொம்ப அனுபவஸ்தர், சிரித்துக்கொண்டு சொன்னாராம், ரயில் ரொம்ப வேகமாக ஓடத் தொடங்கிவிட்டது, இப்பொழுது நாங்கள் அதிலே போய்க் கொண்டிருக்கிறோம், ஓடுவதுதானே என்பதற்காக நான் இப்பொழுது அந்த என்ஜினை கலட்டி விட்டால் என்னாகும், கொஞ்சம் கொஞ்சம் தூரம் ஓடி வேகம் குறைந்து குறைந்து ஒரு இடத்திலே நின்று போய்விடும், மற்ற ரயில்கள் முந்திக் கொண்டு போய்விடும், ஆகவே என்ஜினை கலட்ட முடியாது, அது போலத்தான் நான் செய்கிற விளம்பரமும் என்று சொன்னாராம். நிர்வாகத்திலே இருக்கிறவர் நிர்வாகம் வெற்றி வந்தவுடனே வெற்றி கண்டு விட்டோம் என்று கொஞ்சம் சோர்ந்தாரானாலும் அவருடைய வெற்றி தோல்வியாக மாறிவிடும் என்பதை சொல்வதற்காக இந்த அதிகாரத்தை கொண்டு வந்து இதிலே வைக்கிறார். உறவினாலே பலம் பெறும் என்பதை சொல்வதற்காக சுற்றம் தழுவுதல் என்கின்ற விஷயத்தை சொன்னார். சுற்றம் தலால் என்ற அதிகாரத்தை சொன்னார். சுற்றம் அருகிலே இருந்தும், உண்மையான அன்புள்ள சுற்றத்தார் இருந்தும் இவன் வெற்றி பெறுவதை வெற்றி பெற்றதினாலேயே சோர்வடைவானே ஆனால் அந்த சுற்றம் இருந்த பயனும் இவனுக்கு இல்லாமல் போகும் என்பதை சொல்வதற்காகத்தான் அந்த சுற்றம் தழுவுதல் என்ற அதிகாரத்துக்கு பின்னாலே இந்த பிச்சாவாமையை வைக்கிறார் என்கிறார் திருவள்ளுவர். இனி நாம் பெருமளவர் ஊடாக அந்த அதிகாரத்துக்குள்ளே நுழைவோம். அதிகார எண் 54, அதிகார தலைப்பு பொச்சாபாமை. அதிகார பாயிரம். அஃதாவது உருவும் திருவும் ஆற்றலும் முதலாயவற்றான் மகிழ்ந்து தற்காத்தலினும் பகை அழித்தல் முதலிய காரியங்களினும் சோர்தலை செய்யாமை. மூன்று விஷயத்தை சுற்றுகிறார். ஒரு திரு, அடுத்தது ஆற்றல் வெற்றி வெற்றி இருக்கிறான், ஒரு லட்சணம் வந்துவிடும். ஆகவே அந்த ஒரு நான் சொல்வது வந்து எலிசபெத் மகாராணி நம்ம ஊர்ல கிராமத்தில் இருக்கிற குப்பாயி தான், சாதாரண ஒரு குழவி. ஆனால் அவர்களுக்கு இன்றைக்கு எத்தனை முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த அம்மா ஒரு ஹேண்ட்பேக்கும் போட்டு கொண்டு போகிற பொழுது அது 90-95 கடந்து விட்டது, அதுக்கு ஒரு லட்சணம் வந்து விடுகிறது. நம்ம ஊர்களையும் அவருக்கும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை. என்னவென்றால் அது அந்த 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 நிர்வாக தலைமையாலே வருகிற லட்சணங்கள், அதுதான் உரு என்கிறார். அடுத்தது திரு, செல்வம் வந்துவிடும், ஆற்றல் வந்துவிடும், இதிலே மயங்கி விடுவது, மயங்கி சோறுதலை செய்தல் என்று எழுதுகிறார். திருப்பி படியுங்கள். அஃதாவது உருவும் திருவும் ஆற்றலும் முதலாயவற்றான் மகிழ்ந்து தற்காத்தலினும் பகை அழித்தல் முதலிய காரியங்களினும் சோர்தலை செய்யாமை. ரெண்டு விஷயத்திலே ஒரு நிர்வாகி கவனமாக இருக்க வேண்டும். ஒன்று, எதிரிகளிலே இருந்து வரக்கூடியதாகிய அந்த தாக்குதலுக்கு எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும், அதுதான் தற்காத்தல். மற்றது எதிரிகளை அழித்தல். இரண்டும் செய்ய வேண்டும். ஒன்று, தன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்க வேண்டும், அதே நேரத்திலே எதிரி சோறுகிற நேரத்திலே எல்லாம் எதிரியை தட்டி விட வேண்டும். இது ரெண்டும் செய்ய வேண்டியது ஒரு நிர்வாகியினுடைய கடமை, அரசனுடைய கட்டாய கடமை. தன்னை எந்த நேரமும் தன்னை தயார் நிலையிலே வைத்திருக்க வேண்டும். எதிரியை எங்கெங்கே தட்ட முடியுமோ அங்கங்கே அவனை வெட்டி கொண்டிருக்க வேண்டும். இது ரெண்டும் செய்யாமல் விடுவதற்கு காரணம் இந்த உருவம் திருவும் ஆற்றலும் தருகிற மயக்கம் என்கிறார். அப்படிங்கிறதை திருப்பி, அஃதாவது உருவும் திருவும் ஆற்றலும் முதலாயவற்றான் மகிழ்ந்து தற்காத்தலினும் பகை அழித்தல் முதலிய காரியங்களினும் சோர்தலை செய்யாமை. இரண்டையும் செய்யாமை, பெற்றாத்தல் என்பது மறத்தல், பெற்றாவாமை என்பது அதனை செய்யாமை. இந்த ரெண்டு மூன்று விஷயத்தாலே இந்த ரெண்டு விஷயத்திலே அக்கறை குறைந்து வீழ்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதை இந்த அதிகாரம் சொல்லப் போகிறது என்கிறார் பெருமலரகர். மேற்சொல்லிய சுற்றத்தாரால் பயனுள்ளது இச்சோர்வு இல்வழி ஆகலின் இது சுற்றம் தழாலின் பின் வைக்கப்பட்டது. அதிகாரத்துக்கு அதிகாரத்தொடர்பு செய்து கொண்டே போகிறார்.
அதிலே அவர் இங்கே சொல்லுகிற முக்கியமான விஷயம் என்னவென்றால், சுற்றந்தலால் சுற்றந்தளவில் வாழுகிற பொழுது வரக்கூடிய நன்மை கூட இந்த சோர்வலினாலே இழக்கப்பட்டு விடும். ஆகவே அதோடு தொடர்புபட்ட விஷயம் என்றபடியால் அதை தொடர்ந்து இந்த அதிகாரத்தை வைக்கிறார் என்று சொல்கிறார். கொச்சாவாமை அதிகார பாயிரம். அஃதாவது உருவும் திருவும் ஆற்றலும் முதலாயவற்றான் மகிழ்ந்து தற்காத்தலினும் பகை அழித்தல் முதலிய காரியங்களினும் சோர்தலை செய்யாமை. மேற்சொல்லிய சுற்றத்தாரால் பயனுள்ளது இச்சோர்வு இல்வழி ஆகலின் இது சுற்றந்தழாலின் பின் வைக்கப்பட்டது. குறள் எண் 531. இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியிற் சோர்வு. உரை: சிறந்த உவகை மகிழ்ச்சியின் சோர்வு. மிக்க உவகை கழிப்பான் வரும் மறவி. இறந்த வெகுளியின் தீது. அரசனுக்கு அளவிறந்த வெகுளியினும் தீது. இறந்த என்ற சொல்லுக்கு மிக்க என்று பொருள் இருக்கிறது. அதை அதெல்லாம் இப்பொழுது பயிற்சியில் இல்லாத சொற்கள், அதை புரிந்து கொள்ள வேண்டும். சொல்ல வருகிறார், இறந்த வெகுளி. ஒரு அரசனுக்கு அளவிறந்த வெகுளி இருக்குமானால், வெகுளி என்பது கோபம், அளவுக்கதிகமான கோபம் என்பது ஒரு அரசனுக்கு தீமையை தரும். கோபம் அரசனுக்கு இருக்கத்தான் வேண்டும், ஆனால் அது அளவிறந்த கோபமாக இருக்கக்கூடாது. நான் முன்பும் உங்களுக்கு ஒரு தரம் சொல்லி இருக்கிறேன், திருவள்ளுவர் ஒரு விஷயத்துக்கு இன்னொரு அறத்தை மேற்கோளாக காட்டுவார். இது இந்த குறளும் அப்படிப்பட்ட குறள். இங்க சொல்ல வந்தது என்ன விஷயம் என்றால், சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு. இதுதான் சொல்ல வருகிறார். ரொம்ப மகிழ்ச்சியிலே சோர்ந்து போதல் அது எதை விட தீயது என்று கேட்டால், இன்னொரு தர்மத்தை சொல்லுகிறார். அதாவது அளவுக்கு அதிகமான கோபத்தினால் வருகிற தீமையை விட இந்த தீமை தீமை என்கிறார். ஆகவே என்ன புரிகிறது, அளவுக்கு அதிகமான கோபமும் ஒரு அரசனுக்கு தீது, அதை விட இந்த சோர்வு தீது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். மீண்டும் ஒரு தரம் அந்த உரையை வாசியுங்கள். சிறந்த உவகை மகிழ்ச்சியின் சோர்வு. மிக்க உவகை கழிப்பான் வரும் மறவி. உவகை மகிழ்ச்சி என்ற ரெண்டு சொற்கள் கிட்டத்தட்ட ஒத்த கருத்துள்ள சொற்கள் தான். ஒரு விஷயத்தை அழுத்துகிற விஷயமாகவும் ஒரு அழகுக்காகவும் அந்த ரெண்டு சொற்களை சேர்ந்து சொல்வது என்பது ஒரு மரபாக எல்லா மொழிகளிலேயும் இருக்கிறது. இந்த சிறந்த அது பரிமளர்கள் ஒரு சொற்கள் போட்டதை இணைத்து காட்டுகிறாரே தவிர, அப்படி சொற்கள் நாங்களுக்கு அது நாங்கள் சாதாரணமாக இன்றைக்கு இந்த கிரிக்கெட் பார்க்கிற பொழுது கச் புடி என்கிறோம், ரெண்டும் ஒன்றுதான். நடுசென்றது என்கிறோம், ரெண்டும் ஒன்றுதான். அது ஒரு சொல் வலிமைப்படுத்துகிற முயற்சி, அவ்வளவுதான். இங்கேயும் அது வருகிறது, உவகை மகிழ்ச்சியின் சோர்வு. அதை படியுங்கள். சிறந்த உவகை மகிழ்ச்சியின் சோர்வு. மிக்க உவகை கழிப்பான் வரும் மறவி. உவகை மகிழ்ச்சிக்கு அவர் எழுதுகிற பொழுது உவகை கழிப்பு என்று எழுதுகிறார். உவகை கழிப்பு ரெண்டும் ஒத்த சொற்கள் என்றாலும் அதை வலியுறுத்துவதற்காக அதை சொன்னார் என்று நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும். கழிப்பான் வரும் மறவி. மறவி என்றுதான் அப்பொழுது எல்லாம் சொல்வார்கள். மறதி என்று இப்ப நாங்கள் சொல்லுகிறோம், மறவி என்றதுதான் சொல். மறவி என என்றால் இந்த சொல் கூட பயிற்சி இல்லாதபடியால் இனி இனி திருக்குறளுக்குள்ளே வரப்போகிற பலவீனமான ஆசிரியர்கள் இதற்கெல்லாம் புது புது அர்த்தங்கள் உண்டாக்கி விடுவார்கள் என்பதற்காக சொல்கிறேன். மறவி என்றால் மறதிதான். அளவுக்கு அதிகமான உவகையாலோ மகிழ்ச்சியாலோ வருகிறதாகிய அந்த மறதி. அதைத் தொடர்ந்து அடுத்த வரை சொல்லுகிறார் மறதி. இறந்த வெகுளியின் தீது. அரசனுக்கு அளவிறந்த வெகுளியினும் தீது. இறந்த என்ற சொல்லும் புதுசு, நமக்கு பயிற்சி இல்லாத சொல். இதுக்கெல்லாம் வேற வேற அர்த்தம் சொல்லு. இறந்த என்பது இங்கே அளவிறந்த அந்த சொல் பயன், அளவிறந்த என்ற சொல் வச்சிருக்கிறோம். இறந்த என்று தனியே பயன்படுத்துவதில்லை. அளவிறந்த வெகுளி, வெகுளி என்பது கோபம், அது இன்றைக்கு இல்லவே இல்லை. வெகுளி என்பதுக்கு அர்த்தம் வேற மாதிரி ஆக்கிவிட்டோம். வெகுளி அளவிறந்த வெகுளியினும் தீது. அளவுக்கு அதிகமான மிக்க அளவுக்கு அதிகமான
கோபத்தை விட அரசனுக்கு இந்த மறதி என்பது உவகையால் வருகிற மறதி என்பது தீமை செய்யும் என்று முதல் செய்தியை பதிவு செய்கிறார். பரிமாறர் குறிப்பிடப்படும் உரை குறிப்பு. மிக்க உவகை, பெரும் செல்வம், பேரின்பம், பெருமிதம் என்று இவற்றான் வருவது. மிக்க உவகை, அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சி எதனாலே வரும் என்று கேட்டால் மூன்று விஷயத்தை சுட்டிக்காட்டுகிறார். அடிப்படையிலே அது போன்றவற்றால் என்று எடுக்கிறார். இவற்றால் வருவது என்றால் அது போன்றவற்றால் என்று அர்த்தம். என்னென்ன சொல்லுகிறார் என்றால், பெரும் செல்வம், அரச நிர்வாகம் போன்ற நிர்வாகத்திலே இருக்கிறவர்களுக்கு செல்வம் வந்து ஒரு அளவுக்கு அதிகமாக கொட்டும். அது ஏனென்றால் ஒட்டுமொத்த ஒரு நாட்டினுடைய செல்வம் ஒருவர் கையிலே போய் நிற்கும். ஆகவே அந்த செல்வத்தை பெரும் செல்வம் என்று குறிப்பிடுகிறார். இதனாலே மயங்கி தம் தலைமையை இழந்தவர்கள் பல பேர் என்பதை இப்போ உள்ள அரசியலிலேயே நாம் தெரிந்து கொள்கிறோம். எவன் ஒருவன் நிர்வாகத்துக்கு வருகிற பொழுது அந்த நிர்வாக செல்வத்தாலே அதிர்வில்லாமல் இருக்கிறானோ அவன் நிர்வாகத்தில் வெல்வான். அந்த செல்வத்தினாலே அகர்ந்து போனால் அதுக்கு பிறகு அவனுக்கு அதனாலே மகிழ்ச்சி உகை வந்து பிறகு அதனாலே சோர்வு வந்து தோற்று போவான். ஆகவேதான் அதை பெரும் செல்வம் என்கிறார். செல்வம் என்று போட்டிருக்கிறான் பெரும் செல்வம். பேரின்பம், அரசன் நினைத்தால் எந்த இன்பத்தையும் அனுபவிக்கலாம், அவனுக்கு எந்த தடையும் இல்லை. ஏனென்றால் நிர்வ சட்டங்களை உருவாக்குகிறவனே அவனாகத்தான் இருப்பான். ஆகவே அவனை கேள்வி கேட்பவர் ஒருத்தரும் இருக்க மாட்டார்கள். அதனாலே அவனுக்கு வரக்கூடிய இன்பம் என்பது பேரின்பமாக இருக்கும். அடுத்தது பெருமிதம், இந்த வாழ்க்கையினாலே வருகிறதாகிய ஒரு ஒரு செழிப்பு. செழிப்பு என்ன? அது மற்றவர்கள் முன்னாலே ஏற்படுவதாகிய ஒரு ஒரு கௌரவம், அதுதான் பெருமிதம் என்பார்கள். இந்த மூன்றும் அவனுக்கு அந்த நிர்வாக பாதையிலே சோர்வை கொடுத்து விடும் என்பதுதான் இங்கே சொல்ல வருகிறார். அப்படி வருகிற சோர்வு என்பது அரசனுக்கு இருக்கக்கூடிய பெருங்கோபத்தை விட அரசனுக்கு தீமை செய்யும் என்கிறார். அப்படி மிக்க உவகை, பெரும் செல்வம், பேரின்பம், பெருமிதம் என்று இவற்றான் வருவது. அளவு, பகைவரை அடர்த்தற்கும் கொடியோரை ஒருத்தற்கும் வேண்டுவது. மனிதனை போல சொல் சிக்கனத்தை நாம் நினைத்தும் பார்க்கவில்லை. திடீரென்று அளவு என்று சொல்றார். என்ன அளவு என்றால் அளவிறந்த கோபம் என்று முன்னே சொல்லிவிட்டார். அளவிறந்த கோபத்தை விட தீது என்று சொன்னால் அது என்ன, கோபத்துக்கு என்ன அளவு என்று சொல்லுகிறார். அதுதான் இங்கே அளவு. திடீரென்று படித்தால் இது என்ன சொல்றார் என்று ஒன்றும் விளங்காமல் குன்று முட்டிய உரி போலவும் குறிச்சி புக்கம் ஆண் போலவும் நிற்க வேண்டியதுதான். என்னென்றால் இந்த அளவு என்பது இந்த அளவிறந்த கோபத்தை விட இது தீது என்று சொன்னாரே, அந்த கோபத்துக்கு என்ன அளவு என்பதற்கு பதில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், அரசனுக்கு கோபம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அவன் அரசனாக இருக்க முடியாது. அரசனுக்கு கோபம் இருக்க வேண்டும், ஆனால் அந்த கோபத்துக்கு ஒரு அளவு இருக்க வேண்டும். கோபம் இருக்கிறவனது காண்டி ஒரு இல்லையில்லாத கோபம் கொண்டவனாக இருந்தால் அவன் மற்றவர்களுக்கு துன்பம் செய்து அதனாலே மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து அவனை அழித்து விடுவார்கள். ஆகவே கோபத்துக்கு அளவு இருக்க வேண்டும். அந்த அளவு என்றால் என்ன என்று சொல்லுகிறார். அந்த அளவுதான் திடீரென்று அளவு என்று தொடங்குகிறார். அளவு என்றால் அளவிறந்த கோபம் என்று சொன்னார்களே, அந்த அளவு என்ன அப்படின்னா அளவான கோபம் என்றால் என்ன என்று விளங்கப்படுத்துகிறார். அளவு பகைவரை அடர்த்தற்கும் குடியோரை ஒருத்தற்கும் வேண்டுவது. அடர்த்தல் அழித்தல், ஒருத்தல் கட்டுப்படுத்தல், இது ரெண்டையும் புரிந்து கொள்ளணும். அதாவது அவனுக்கு கோபம் எந்த அளவுக்கு இருக்கவென்றால் பகைவரை அழிக்கிற அளவுக்கு கோபம் இருக்கத்தான் வேண்டும். அதுபோல தன்னாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கொடியவர்களை ஒடுக்குவதற்கும் கோபம் வேண்டும். கோபம் இல்லாமல் எல்லாம் தெரியும் நடக்கட்டும் நடக்கட்டும் இருந்தால் அப்படியே நடக்க வேண்டியதுதான். ஆகவே ரெண்டு விதமான கோபம் அனுப்ப, எதிரியை அழிக்க வேண்டும், தன்னாட்டிலே இருக்கக்கூடிய கொடியவர்களை ஒடுக்க வேண்டும். இது ரெண்டுக்குமான கோபம் இருந்தால் போதும், அதுக்கு மேல போகக்கூடாது கோபம் என்கிறார். இதுதான் இந்த அளவு, கோபத்துக்கான அளவு என்கிறார். ரெண்டு விஷயம். இப்ப இதை நிர்வாகத்தில் எப்படி சொல்வது என்றால், இன்றைய ஒரு பெரிய கம்பெனி என்றால் எதிர் கம்பெனியை விழுத்துகிற அளவுக்கு இவனுக்கு ஒரு உள்ரோசம், அதுதான் அது இங்கே உள்ள கோபம். எதிராளியை விழுத்தி வெல்வதற்கு கோபம். இந்த மற்றது என்னவென்றால் தன்னுடைய நிர்வாகத்துக்குள்ளே இருக்கக்கூடியதாகிய குளப்படிக்காரர்களை அடக்கக்கூடிய கோபம் இருக்க வேண்டும். சும்மா வந்து நிர்வாகிக்கு மேசையில் உட்கார்ந்துட்டு போனால் இன்னும் நடக்காது. கோபப்படுகிற நேரத்திலே கோபப்பட்டே ஆக வேண்டும். ஆகவே அந்த கோபத்தை தான் இந்த
இந்த ஒடுக்குதற்கான கோபம் என்று எடுக்க வேண்டும், எதிராளியை அழிக்கிறதுக்கான கோபம் என்று ஒரு கோபம் இருக்கிறது. இது ரெண்டும் தான் அவனுடைய கோபத்தினுடைய அளவு என்கிறார். அளவு பகைவரை அடர்த்தற்கும் கொடியோரை ஒருத்தற்கும் வேண்டுவது. இறந்த வெகுளி ஒரோ வழி பகைவரையும் கொல்லும். இறந்த வெகுளி ஒரோ வழி பகைவரையும் கொல்லும். இஃது அன்னதன்றி தன்னையே கோரலின் அதனினும் தீதாயிற்று. கோரல் கொள்ளுதல், கோரல் என்ற வார்த்தைக்கு கொள்ளுதல் என்று முன்னே படித்திருக்கிறோம். இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அளவாக கோபம் இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு இருக்க வேண்டும், எதிரியை அழிப்பதற்கும் தனக்கு தனக்குள்ளே இருக்கக்கூடிய தீயவர்களை ஒடுக்குவதற்கும் இருக்க வேண்டும். சரி, அளவிறந்த கோபம் கோபத்தை விட எப்படி இந்த மறதியை தீமை என்று சொல்லலாம் என்று ஒருவன் கேட்டிருப்பான் போல் இருக்கிறது. அதுவும் அரசனுக்கு தீமை, இதுவும் அரசனுக்கு தீமை என்றால் நீ அதை விட என்று எப்படி போவான், அது போல என்று போட்டிருக்கலாம். அதாவது இறந்த வெகுளி போல அரசனுக்கு மறதியும் தீமை தரும் என்றுதானே போட வேண்டும். அதை விட இது தீயது என்று சொன்னால் அது என்ன காரணம் என்று கேட்டால், அவர் சொல்லுகிறார், அரசனுக்கு அளவிறந்த கோபம் சில வேளை எதிரியை இன்னொரு எதிரியை கொல்லவும் பயன்படும். அவனை எழுப்பிடும் என்பதை விட இன்னொரு எதிரியை கொல்லவும் பயன்படும். ஆனால் இந்த மறதி என்பது ஒரு நாளும் இவனுக்கு நன்மை என்று ஒன்றையும் தவறி கூட செய்யாது. அங்கே தவறி சில நேரத்திலே அது நன்மை செய்து விடலாம். ஆனால் இந்த கோபம் என்பது, இந்த மறதி என்பது தவறி கூட அவனுக்கு நன்மை செய்ய வாய்ப்பில்லை. அதனாலே தான் அதை விட இது மோசமானது என்று எழுதுகிறார் என்கிறார் பெரியமாதலகர். திருப்பி அந்த பிரியவாசிங்கிறது, இறந்த வெகுளி ஒரோ வழி பகைவரையும் கொல்லும். எப்போதாவது இஃது அன்னதன்றி தன்னையே கோரலின் அதனினும் தீதாயிற்று. இது எகுது, இது என்பது பொச்சாவாமை. இந்த பொச்சார்கள் அதாவது மறதி என்கின்றதாகிய அந்த சோர்வு, அது போல அன்னதன்றி என்றால் அந்த அந்த கடும் கோபத்தை போல் அல்லாமல் தன்னையே கோரலின், அது ஒரு சில வேளை அவனுக்கு வெற்றியையும் தரும், இது அப்படி தராமல் தன்னை கொல்லும் என்றபடியால் அதை விட இது சிறந்தது என்றார் என்கிறார். குறள் எண் 531 மறுவாசிப்பு. இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு. உரை: சிறந்த உவகை மகிழ்ச்சியின் சோர்வு, மிக்க உவகை கழிப்பான் வரும் மறவி இறந்த வெகுளியின் தீது, அரசனுக்கு அளவிறந்த வெகுளியினும் தீது. உரைக்குறிப்பு: மிக்க உவகை, பெரும் செல்வம், பேரின்பம், பெருமிதம் என்று இவற்றான் வருவது. அளவு பகைவரை அடர்த்தற்கும் கொடியோரை ஒருத்தற்கும் வேண்டுவது. இறந்த வெகுளி ஒரோ வழி பகைவரையும் கொல்லும். இஃது அன்னதன்றி தன்னையே கோரலின் அதனினும் தீதாயிற்று. ஒரு குறள் படித்திருக்கிறோம். நிர்வாகத்திலே சில பேர் இப்போ இந்த ஒரு முதலாளிக்கு கீழே வேலை செய்கிறவன் நானே ஒரு முதலாளி ஆனால் என்ன என்று பல பேர் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வென்றவர்களும் இருக்கிறார்கள், பெரும்பாலான தோற்றவர்களும் இருக்கிறார்கள். வென்றார்களோ தோற்றார்களோ, முதலாளியாக இருப்பது சுகமா, அவனுக்கு கீழே ஒரு தொழிலாளியாக இருப்பது சுகமா என்று கேட்டால், தொழிலாளியாக இருப்பதுதான் சுகம். ஏனென்றால் அவனுடைய வேலையை வேலை நேரத்தோடு முடிந்து போய்விடும். 6 மணிக்கு வா என்றால் போக வேண்டும், 8 மணிக்கோ 10 மணிக்கோ ஏதோ ஒரு நேரத்திலே போ என்றால் போக வேண்டும். அதற்கு பிறகு அவன் ஃப்ரீ, அந்த வேலை நேரம் முடிந்த பிறகு அவன் ஃப்ரீ. முதலாளி அப்படி ஃப்ரீயாக ஒரு நாளும் ஆக முடியாது. இந்த ஆங்கிலத்திலேதான் ஒரு சொல் கேள்விப்பட்டிருக்கிறேன், தெரியாக சொல்றேன், அட்டென்ஷன் என்பார்கள். இந்த மாட்பா செய்கிற பொழுது தயார் நிலையில் இரு. முதலாளி என்பவன் நித்திரைக்கு போகிற பொழுது கூட தயார் நிலையில் தான் இருக்க வேண்டும், அவர் ஓய முடியாது. வேலை செய்கிற ஊழியன் அவன் வேலை நேரம் முடிந்த பிறகு அவன் ஓய்ந்து விடலாம். ஆகவே இந்த நாம ஒரு முதலாளியாகிறோம் என்று போய் எந்த நேரமும் அட்டென்ஷன்ல இருந்து குடும்பத்தை பார்க்க நிறம் இல்லாமல் சோர்ந்தவர்கள் என்று பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் முதலாளியாக வேண்டுமானால் இந்த இந்த அட்டென்ஷன் என்று சொல்லுகிற தயார் நிலையிலே அவன் எப்பொழுதும் இருக்க வேண்டும். சோர்ந்தானோ அது அவனையும் அவனால் தேடப்பட்ட செல்வத்தையும் அழித்து விடும் என்று முதல் குறளிலே விளக்கம் செய்து
மறதியினுடைய தீமையை சொல்கிறார். இரண்டாவது குரலை நாளை படிப்போம். குரல் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி. உயர்வள்ளுவத்தின் மற்ற குரல் விளக்கங்களை கேட்க www.karka.in வலைதளம் மற்றும் யூடியூபில் உயர்வள்ளுவம் என்ற முகவரியின் ஊடாகவும் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.